மூன்றாம் அலகு ரசாயன கணிப்புகள் அதற்குரிய நாலாவது வகுப்பு மூன்றாம் அலகின் நாலாவது வகுப்பு அடுத்தடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கேன் இப்போது இந்த மூன்றாம் அலகுக்குரியது சரி இதோடு முதல்ல நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் இந்த ஆர்கானிக் நான் எதிர்பார்த்த 21 வெஜ்ஜுக்கு செய்ய வழிகிட்ட ஆர்கானிக்கு ஒரு வகுப்பு மேலதிகமாக செய்தால் 22 முழுமையாக பங்கேற்கலாம் அதை விட 21க்கு வாழ்க்கையில் மறக்காத ஒரு தெளிவான ஒரு ஆர்கானிக்கை படிக்க வாய்ப்பு கிடைக்கும் 21க்கு இதே போல் 22 என்ன இதை படிக்கிறத யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆர்கானிக்கை முழுமையாக நீங்கள் படிக்கலாம் அதனால் நான் அதை பாரு அதை முழுமையாக செய்து விடுமானவர்கள் எனவே 22-21 எந்த வேறுபாடும் இல்லாமல் முழுமையாக ஆர்கானிக்கை முழுமையாக படிக்க முயற்சி செய்யுங்க அது மட்டுமல்ல எக்ஸாம் எழுதின மாணவர்கள் 19-20 பேச் ஏதும் உங்களோட ஆர்கானிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதா முழுமையாக படிங்க இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மூன்றாம் அலகு ஆரம்பித்து நான் செய்துவிட்ட முதல் 3 வகுப்பு யாரும் இதைத்தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தயவு செய்து அந்த முதல் 3 வகுப்பை பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எக்ஸாம் எழுதினவங்க முக்கியமாக 19-20 பேச் வெளி மாணவர்கள் பாருங்கள் நீங்கள் என்ன படிச்சுனீங்க படிக்க வேண்டியது என்னென்ன உங்களுக்கு தெளிவு வரும் பல விடயங்களை வழக்கமாக மாணவர்கள் நாங்கள் பாடம் வாங்கிட்டு போய் எக்ஸாம் செய்கிறோம் இதை வந்தாவா போனா போன்னு சொல்லி இதை வாழ்க்கையுடன் போராடக்கூடிய போராட்டம் கவனம் தயவு செய்து அடிக்கடி என்னுடைய வகுப்புக்களை மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது இப்போ எங்களோட வயது ஒரு 18-20 இருக்கலாம் இன்னும் ஒரு 70-80 விட இன்னொரு 60 விட நாங்கள் உயிரோடு வாழ வேண்டியிருக்கோம் இந்த அவ்வளோ காலத்தையும் தீர்மானிக்கிறது இறைவனின் நாட்டப்படி ஏலவல் ரிசார்ஸ் ஓயில் அல்ல ஏலெவல் ரிசார்ட்ஸ் இதில் நீங்கள் என்ன துறைக்கு போகிறீங்க ஒரு பிஎஸ்சியாக சாகுமறையில் பிஎஸ்சி அண்ட் நீங்கள் போகிறது ஏதோ ஒரு நேசிங் இறுதி மூச்சு வரையில் நேசிங் தான் அதில் ஒரு மெடிசின் இன்ஜினியரிங் அதான் உங்களோட துறை இணைய மாணவர்கள் ஏலெவல் சயின்ஸ் படிக்கிறீங்க அதில் இந்த ஏலெவல் காமர்ஸ் ஆர்ட்ஸ் இந்த துறைக்கு போனாலும் ஒரு தேவையோட பொறுமையாக நீங்கள் படிக்கணும் இது ஒரு போதும் வந்தாவா போனா போன படிக்கிற விஷயம் அல்ல கண்டது கட்டுதெல்லாம் பாடமாக்கிட்டு போகிறீங்க அங்கே போய் குழம்புறீங்க தடமாடுறீங்க அப்படி செய்கிறதில்ல மாணவர்களே சகலதையும் விளங்கி படிக்கலாம் பெரிய மெஜிக் இல்லை பெரிய மனத்தியலங்கள் தேவையில்லை படிக்க வேண்டியதை படித்தாலும் சரி தெளிவாக முதல் என்னுடைய முதல் 3 வகுப்புகளும் அந்த வீடியோக்களும் யூடியூப்பில் இருக்குது யாரும் முதல் முறையை இதை பார்க்குறீங்களா தயவு செய்து அதை தான் முதல் பாருங்கள் அதுவும் விசேடமாக திரும்பவும் சொல்கிறேன் எக்ஸாம் எழுதினவங்க பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வெளி மாணவர்கள் தெரிய வரும் நாங்கள் என்ன படிக்கணும் என்ன இவ்வளோ காலம் படித்தோம் எந்த உலகத்துக்குள்ளே இருந்தோம்னு தெரிய வரும் சரி மாணவர்களே அதான் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் அப்போ அதான் தெரிய வரும் சரி இப்போது இதில் நான் இந்த வகுப்பில் என்ன நோக்கம் முதல் 3 வகுப்புக்குரிய நோட்ஸ் எழுதுறது தான் நோக்கம் இணைய மாணவர்கள் எங்களுக்கு சில வேளை இந்த வகுப்பு சற்று நீண்டு போகலாம் ஏதோ இதோடு எங்களுக்கு அந்த பகுதியை நாங்கள் முடிக்க வேண்டி இருக்கு அதுக்கான முயற்சி தான் நான் செய்கிறேன் ஆகவும் நேரம் போயிட்டோம்னா இடையில் நிறுத்துவேன் ரைட் அவை நாங்கள் இதுவரையில் படித்த விஷயங்களை நோட்ஸாக எழுத போகிறோம் ரைட் இந்த நோட்ஸ் எழுதும் போமானவர்களை தயவு செய்து நான் தான் இதான் என்ற ஒரே இலக்கு நான் சொல்கிறது நேரம் எங்களுக்கு மிக முக்கியம் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை உங்களுக்கு விளங்க கஷ்டமாக இருக்குது நான் வேகமாக சொல்கிறது போல் உணர்ந்தால் நிறுத்துங்க உங்கள் திறமைகளை நிறுத்துகிற யாரும் தெரியாதவங்க இருந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸை கேட்டு படிச்சுக்கொள்ளுங்க எப்படி ஒரு ஃபோனில் யூடியூப்பில் எப்படி நிறுத்தலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள மாணவர்களே இதே அமைப்பில் என்னுடைய ஆன்லைன் வகுப்பு வரும் இன்னும் என்னுடைய அந்த ஆன்லைன் வகுப்புக்கு ஏற்பாடுகள் மாணவர்கள் எங்கள் ஐடி டெக்னீஷியன்ஸ் வேகமாக செய்கிட்டு இருக்கிற நான் சிறிய ஒரு காலக்கடியில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தது அது சரியாக வரும் வரையில் நான் உங்களுக்கு இவ்வாறு வகுப்புகள் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு எங்களை 3ஆம் அலகுக்கு மட்டும் 40 வகுப்பு வரும் ஏன்னா ஆர்கானிக் 80 வகுப்பு முழுக்க என்னால் யூடியூப்பில் போடலாம்னால் சாத்தியமில்லை ஒரு மாதத்துக்கு 80 வீடியோ அதுவும் என்ன ஏறத்தால் ஒரு மணித்தியாலம் சாத்தியமில்லை மாணவர்கள் எனவே தான் நாங்கள் வகுப்பில் தான் உங்களுக்கு தரணும் எங்களோட அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் வர வேண்டி இருக்கும் என்னால் உங்களுக்கு முதல் ஒரு 3-4-5 வீடியோக்களை இவ்வாறு வகுப்புகளை யூடியூப்பில் போடுவேன் என்றாலும் இந்த மாதத்தை எடுத்தால் நாங்கள் ஜனவரியில் ஆரம்பித்த மாணவர்களே ஒரு 30-35 வீடியோ நீங்கள் வகுப்பில் தான் அதில் தான் படிக்க வேண்டி வரும் இதில் முடியாது ஆகவே இப்போதைக்கு எனக்கு அந்த என்னுடைய அந்த சிஸ்டம் சரியாக வரும் வரையில் அம்மாவர்கள் நான் இவ்வாறு யூடியூப்பில் உங்களுக்கு போட்டுக்கிட்டிருக்கிறேன் அடுத்து உங்களோட கருத்துக்களையும் உங்கள்கிட்ட நான் கருத்து கணிப்புகளையும் செதுக்கணும்
இதில் நன்ம தீமைகள் என்ன மாதிரி நான் வேகமாக கதைக்கணும் மெதுவாக அந்த பிரச்சனைகள் நான் சொல்லக்கூடிய விளங்குதான்ற விஷயங்கள் என்ன இதுக்குரிய கருத்துக்கள் நீங்கள் எனக்கு என்னுடைய தெரியும் உங்களுக்கு நோட் 777-10-66-76 இந்த நம்பருக்கு சுருக்கமாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிவிடலாம். அப்போ எனக்கு தெரிய வருது தொகையானவங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட பிரச்சனைகளை எது இருந்தாங்க அவர் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ரைட், அதில் நாங்கள் அடுத்தடுத்த போல திருத்திக்கிட்டு போவோம். சரி, இப்போ நாங்கள் இதுவரையில் படித்ததுக்கான இப்போ நோட்ஸை நாங்கள் எழுத போகிறோம். ரைட், எழுதும் போது நான் இப்போ நான் சொல்லக்கூடிய விடயங்கள் நான் விரைவாக சொல்லதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இடையில நிறுத்தி ஆக்கிரகிச்சு கோணமாக எழுதிக்கணும். அப்படி அப்படின்னு நீங்கள் எழுதி நான் ஒரு மணித்தியாலத்தில் முடியக்கூடிய வீடியோ உங்களுக்கு சிலர் ரெண்டு மணித்தியாலம் எழுதி முடிக்க தேவைப்படலாம். என்ன கேட்ப நீங்கள் அதை செதுக்கணும். சரி, ஏன்னா முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நேரத்தை எவ்வளோ சேவ் பண்ணலாமானவர்களே அப்போ தான் எங்களுக்கு இதை எண்டவரில் விரைவாக முடிக்கலாம். இந்த மூன்றாம் அலைமான விரிவான பகுதி ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி ஏழை வளையன் ஒவ்வொரு யூனிட்டும் விரிவான விடயங்கள். ஃபைனல் எக்ஸாம் என்ன, நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு மார்க் இல்லை, ஒரு புள்ளி அல்ல, சைஃபத்தசம் சைஃபர் ஒரு புள்ளியிட பெருமதி இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இணைய மாணவர்களை தயவு செய்து காணப்படுங்க. நல்லது, இப்போ நாங்கள் முடியத்துக்கு வரோம். நான் உங்களை சொல்லிக்கணும் மாணவர்களை இரண்டு கொப்பிகள் பயன்படுத்த சொல்லி ஒன்று உங்களுக்கு தெரியும், இதுவரையில் நான் செய்த முதல் மூன்று வகுப்புக்குரிய சகல விடயங்களும் நீங்கள் ரிவிஷன் நோட்ஸில் எழுதியிருப்பீங்க, ஒரு ரஃப் ரஃபாக எழுதி கொடுங்க. அது உங்களுக்கு அந்த அந்த உடனே படிக்கிறதுக்காக மாணவர்களே, இது இப்போ நீங்கள் எழுத போகிற விடயங்கள் ஃபைனல் எக்ஸாம் காலம் கடைசி காலங்களை பார்க்குறதுக்கான ஒரு தொகுப்பாக இருக்கட்டும். இதே இப்போ நான் செய்ய போகிறது இது வளமையில் என் வகுப்பில் உங்களுக்கு தெரியும், நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நான் கூடுதலான விடயங்களை படிப்பிச்சு போட்டு நோட்ஸில் சுருக்கமாக கொடுக்குறது. யாரும் இந்த தனி இந்த நோட்ஸை தனியாக பார்த்து எழுதிக்கிட்டு மாணவர்கள் இதை படிக்கலான்னு ஒழிக்கிடாதீங்க. தயவுசெய்து புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் திரும்பவும் சொல்கிறேன், முதல் மூன்று வீடியோ பார்த்து ரஃப் நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி அதை சரியாக விளங்குங்க. விளங்கி போட்டு இந்த நோட்ஸை பாருங்கள், அப்போ தான் தெளிவாக இருக்கு. சரி மாணவர்கள், நான் வருவோம். உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் சொல்லதும் இதுக்குரிய இதை நான் உங்களுக்கு கிடைக்க செய்கிறேன் மாணவர்களை, ஏற்கனவே நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் ரிசோர்ஸ் புக், இல்லாதவங்களை திரும்பவும் நான் இரண்டாம் முறை அனுப்பி வைக்கிறேன். ப்ரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, ஏதாவது சில தகவல் எடுக்கிறதுக்காக. சரி, இதில் மாணவர்களே சொல்லப்பட்டது மூன்றாம் அலகில் எட்டு பிரிவுகள் நீங்கள் படிக்கணுமாம். முதலாவது சொல்கிறார் அச்சியற்ற எண், அச்சியற்ற எண் அப்படி படிக்கணுமாம். அதுக்குள்ள இரண்டு விடயங்கள் மூலங்கள் அயன்கள் சேர்வைகளுக்குரிய அணுக்களின் அச்சியற்ற எண், இதே போல் அச்சியற்று தாழ்த்தல் தாக்கங்களுக்குள்ள அச்சியற்ற தாழ்த்தல் இரண்டு விடயங்கள் கதைக்கணுமாம். சரி, அடுத்து சொல்கிறாங்க மாணவர்களே மூன்று தசம் இரண்டு அசேதன சேர்வைகளின் பெயர்கள் கோப்பியில் நீங்கள் இதை எழுதி கொள்ளுங்க, அல்லது நான் அனுப்பின பிறகு அந்த எட்டையும் உங்களோட கோப்பியில் முதல் பக்கமே எழுதி போடுத்தா நீங்கள் இரண்டாவது பக்கம் ஆரம்பிக்கணும். நான் இப்போ சொல்லக்கூடிய நோட்ஸு இதை எழுதிக்கணும், சிலபஸ் நீங்கள் எழுதிக்கணும் கோப்பியில். ரைட், அதேக்குள்ள உங்களை ஐந்து பிரிவுகள் படிக்கணுமா. அசேதன சேர்வைகளின் பெயர்களுக்கு வேறுபட்ட ஐந்து விடயங்கள் சொல்கிறாங்க. பிறகு மூன்றாவது அணுத்தினியும் மூல் அவக்காட்ரோ மாறலி, அணுத்தினியும் மூல் அவக்காட்ரோ மாறலி இந்த மூன்று விடயங்கள் படிக்கணுமா. அதுக்குள்ள நாலு பிரிவுகள் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது 3.5 ரசாயன சூத்திரங்களின் வகைகள், ரசாயன சூத்திரங்களின் வேறுபட்ட வகைகள் அதனால மூன்று பிரிவுகள் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்ன ரிசோர்ஸ் புக் சொல்லுது. அடுத்து 3.5 கலவையில் கூறொன்றின் அமைப்பு, ஒரு கலவைக்குள்ளே குறித்த ஒரு கூறின் அமைப்பு, ஒரு சோடியம் குளோரைன் நீர்க்கரைசல்னு சொன்னால் அந்த அந்த கலவை நீர்க்கரைசல் ஒரு கலவை, என்ன எண்ணெய்சிலும் நீரும் அதுக்குள்ள என்ஏசியின் அமைப்பை பற்றி நீங்கள் தெரியணும். இது திண்ம திண்ம கலவையாக இருக்கலாம், திரவ திரவ கலவையாக இருக்கலாம், திண்ம திரவ கலவையாக இருக்கலாம், இதுதான் கலவையில் கூறு ஒன்றின் அமைப்பு, அதுதான் ஹெடிங். அதுக்குள்ள நாலு பிரிவுகள் படிக்கணுமா. 3.6 ரசாயன தாக்கங்களை சமப்படுத்தல், எழுதிக்கொள்ளுங்க எழுதக்கூடியவங்க, ரசாயன தாக்கங்களை சமப்படுத்தல் இதை நீங்கள் முதல் பக்கம் மூலம் எழுதிக்கணும். யாரும் உங்களை எழுதுகிற கஷ்டமாக இருக்குதா ஒட்டுவீங்க, நான் அனுப்பின பிறகு பிடிஎஃப் பார்த்துக்கிட்டு அந்த எட்டையும் எழுதிக்கொள்ளுங்க முதல் பக்கம், இரண்டாம் பக்கம் நோட்ஸுக்கு வாங்க. ரசாயன தாக்கங்களை சமப்படுத்தல் அதுக்குள்ள மூன்று விடயங்கள் படிக்கணுமா. 3.7 சொல்லுதும் கரைசல்களை தயாரித்தல், கரைசல்களை தயாரித்தல்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறாங்க. இதான் மாணவர்கள் உங்களை பரிசோதனைக்கு தான் மூன்று பரிசோதனை இருக்குது, 42 பரிசோதனைகளும் மூன்று பரிசோதனை நான் கதைக்க போகிறோம். நியம கரைசல்களை வார தயாரிக்கலாம், எவ்வாறு முத நியமங்களை நியம சாரி கரைசல்களை நியம உலகத்துக்கு உட்படுத்தலாம், என்னென்ன முத நியமங்கள் இருக்குது அதெல்லாம் படிக்க போகிறோம். மிக விரிவான பகுதி, ஒரு சிறிய ஒரு சொல் ஒரு வரியில் முடிச்சுக்கிறான். சரி, அடுத்து 3.8 ரசாயன தாக்கங்களை அடிப்படையாக உடைய கணித்தல்கள், ரசாயன தாக்கங்களை அடிப்படையாக உடைய கணித்தல்கள் கணிப்புகள்
இப்படி சொல்லிக்கிறாங்க. இதில் மாணவர்களே நான் இவ்வாறு வேகமாக சொல்லிட்டு வர்றேன், ஆசிரியர் விளக்கத்துக்காக முதல் நோட்ஸ் எழுத போகிறதுனால. சரி, முன்ன எங்களுக்கு 1997க்கு முன்னைய சிலபஸ், இதுக்கு முன்னைய காலத்து சிலபஸாக பிறகு அல்ல. ரைட், இவ்வளவு நியமலாக்கம் நியமலாக்கம் வரையில். சரி, கனமான இவ்வளவும் இவ்வளவுக்கும் ஒரு பெயர். இதில் கரைசல் தயாரிப்பு முழுமையாக இல்லை, பழைய 97ல் ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது, பரவாயில்ல நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளவுக்கும் பெயர் பேசிக் கெமிஸ்ட்ரி. முன்னே நாங்கள் படிக்கிறது பேசிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி, பேசிக் கெமிஸ்ட்ரின்னு பெயர். அதுக்கு பிறகு தான் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி படிக்கிறது, இவ்வாறு படிக்கிறது. இந்த அவ்வளவுக்கும் ஒரு பேசிக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களே படிக்கிறோம். ஆரம்பிக்கிற முதல் வசனம் அணுத்துணிவு, சார் அணுத்துணிவு, மூல அவக்காடுற மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இது எப்போ? நீங்கள் பிறக்கும் முதல்ல 1997. சரி, இப்போ நான் பிறந்துட்டோமேன். இப்போ எங்களோட சிலபஸ் மாணவர்கள் இது 2000, இப்போ 12க்கு பிறகு வந்தது, மூன்றாம் அலகுக்குரியது 2012ல் இருந்து. உண்மையில் இது 97க்கு பிறகு வந்தது என்றாலும் மாணவர்கள் 2012 தான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு தொகுத்து தந்திக்கிறாங்க. ரைட், இப்போ இது மூன்றாம் அலகாக போயிட்டுது. ஏன் போயிட்டுது? இந்த பகுதிகளை பூத்தினது நான். அடுத்து இந்த கணிப்புக்குரிய கேளுகளான முதல் நான் சொல்கிறேன், இந்த ரசாயன இந்த தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட கணிப்புகள், அதாவது எஸ்ஏல தரமான கணிப்புகள் நாங்கள் சந்திக்கிறது 2011-12 இருந்து தொடர்ந்து வருது. 2010 கூட விரிவான சிக்கலான கணிப்பு இல்லை. இந்த 3.8 இப்போ தொடர்ந்து வருது. உங்களுக்கு தெரியும் எஸ்ஏல ஒவ்வொரு முறை முன்ன 8ஆம் கல்வி, இப்போ 9ஆம் கல்வியில் வருகிறது. இந்த பகுதி தான் முக்கியமான பகுதி. சரி, என்றாலும் ரிசோர்ஸ் புக்கில் இதுக்கு ஒரு எந்த கணிப்பும் சொல்லித்தாங்கிறாங்க, தலைப்பு மட்டும்தான், எந்த ஒரு உதாரணம் கூட செய்து காட்ட இல்லை. அவங்க செய்து காட்டின உதாரணத்தால் உங்களுக்கு ஒரு ஏம்சிக்கு கூட, மூன்றாம் அலகில் உள்ள ஒரு வெறும் ஒரு ஏம்சிக்கு கூட செய்ய முடியாது. முழு ரிசோர்ஸ் புக்கில் உள்ள உதாரணங்கள் அவ்வளோ படிங்க, எல்லாம் செய்யுங்க, உங்களால் இந்த மூன்றாம் அலகுக்குள்ள ஒரு ஏம்சிக்கு கூட செய்ய முடியாது. நான் மாணவர்களை எங்கள்கிட்ட யூடியூப்பில் மூன்றாம் அலகில் பேப்பர் கிளாஸ், மூன்றாம் அலகு பேப்பர் கிளாஸ், அதாவது 2010 இருந்து 19 வரையில் உள்ள எல்லா கேள்விகளை, எம்சிக்கு 2 வீடியோ இருக்குது மாணவர்களே, மீதியெல்லாம் எஸ்ஏ 12 வீடியோ இருக்குது யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். 3.0 பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி போட்டிக்கிறேன், மூன்றாம் அலகு பேப்பர் கிளாஸ். ரைட், 12 வீடியோஸ் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே 2010 இருந்து இதுவரையில் வந்து எல்லா கேள்விகளையும் நான் செய்து விட்டிக்கிறேன். இந்த முழு ரிசோர்ஸ் புக்கையும் பாடமாகிட்டு போய் பாருங்கள், உங்களால் அதில் செய்யப்பட்ட ஒரு ஏம்சிக்கு கூட செய்ய முடியாது. எனவே ரிசோர்ஸ் புக் என்னமோ படிக்க வேண்டியது என்னமோன்றது தான் நான் சொல்ல வரேன். சரி, அதையும் விட்டு உங்களுக்கு 2020 எக்ஸாம் எம்சிக்கு இருக்குது, எஸ்ஏ இருக்குது, நான் வீடியோவில் இல்லை, முழு ரிசோர்ஸ் புக்கையும் செய்து முடிச்சு போட்டு செய்து பாருங்கள், உங்களால் செய்ய முடியாது. எனவே மாணவர்களே, எங்களோட நோக்கம் இந்த ரிசோர்ஸ் புக்குக்குரிய இதை முடிக்கிறதல்ல, படிக்க வேண்டிய கெமிஸ்ட்ரி எங்கேயோ இருக்குது அதை படிக்கணும். இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பித்து முதல் 3 வகுப்பு செய்து காட்டிட்டேன், சிலபஸ் என்ன, ரிசோர்ஸ் புக் என்னன்னு சொல்லி. ரைட், இப்போ வருவோம். சிலபஸ் சொல்லதோ அச்சியேற்று என படிக்க சொல்லி. ஆனால் நான் இதில் ஆரம்பித்தேன் முதல் 3 வகுப்பு வலுவளவு. இது சிலபஸ் சொல்லதோ வலுவளவு அறிமுகப்படுத்தி, வலுவளவு ஒட்சியேட் வலுவளவுடன் கூடிய ஒட்சியேட்டுன்னு அறிமுகப்படுத்த சொல்லுது. சிலபஸ் ரிசோர்ஸ் புக்கில் நேரடியாக ஒட்சியேட்டுன்னு தான் சொல்லுது. ரைட், இப்போ நான் உங்களை விளங்கணுமானவர்களை நான் என்ன உங்களுக்கு 3ஆம் அலகில் படிப்பிக்க வெளிக்கிட்டு இருக்கின்றதை விளங்கிக்கொள்ளுங்க. அவை நீங்கள் படித்து முடியக்கில் எங்கே போய் சேருவீங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும் தெளிவாக. பொறுத்திருந்து பாருங்கள், உயிரோடு இருந்தால் செய்து முடிப்போம் 3ஆம் அலகு. இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கிறேன், பார்ப்போம். 3ஆம் அலகில் படிக்க வேண்டியது என்ன, பொதுவாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டியூஷனில் ஸ்கூல் வழியே படிக்கிறது என்ன சொல்லி நீங்களே ஒப்பிட்டுக்கலாம். இது நல்ல தெளிவாக இருக்கும், எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்ல விளங்கு. என்ன 21 படிச்சிருப்பாங்க, 3ஆம் அலகு படித்து முடிச்சிருப்பாங்க, அவங்களும் ஒரு முறை பார்த்தா அவங்களுக்கும் தெரிய வரும் என்ன படித்தோம் என்ன படிக்க வேண்டியன்னு சொல்லி. 22 புதுசு தானே. ரைட், சரி மாணவர்களே, நாங்கள் நோட்ஸ் எழுத துவங்குவோம். அப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு விளங்கணும், நான் இதை அப்படியே 100% பின்பற்ற இல்லை,
இதை பின்பற்ற இது அவ்வளவு செய்யறோம். இது அவ்வளவு சொல்லப்பட்ட எல்லா தலைப்பும் செய்யத்தான் போறோம். உடனே இது எதுவுமே விட இல்லை, இதெல்லாம் செய்வோம், ஆனால் இதை செய்து போதாது, இதை உடனே நம்ம படிக்க வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் படித்தாதான் குறைந்த பட்சம் வந்து முடிஞ்ச கோழியாவது செய்யலாம். வர்ற கோழியை யோசனை விடுங்களேன், இதில் வந்து முடிஞ்ச கோழியாக செய்கிற அளவுக்கு இருக்கிறதுங்களுக்கு. சரி வருவோம். அப்போ மாணவர்களே ஆரம்பிங்க, நீங்கள் போட வேண்டிய ஹெடிங் அச்சியற்றமா வலுவளவு, ஒரு ஹெடிங் ஒன்று போடுங்க. இது 311 அப்படி சொல்லி எழுதுங்க. 311 அச்சியற்ற எண் கமா வலுவளவு. இப்போ முதல் பக்கத்தை விட்டுடுங்க, நான் ரிசோர்ஸ் புக் அனுப்பின பிரிவுமானவர்களே அந்த 8 பகுதிகளும் 3.81 எழுதிக்கொள்ளுங்க. அதில் பிரிவுகள் எல்லாம் தேவையில்லை. இரண்டாவது பக்கம் நான் சொன்ன இடிக்கும் கொடுங்க. 311 அச்சியற்ற எண் கமா வலுவளவு, ரைட். அதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய விடயங்களை கவனமாயினி எழுதின மாணவர்களே, இவ்வாறு இருப்பது வலுவளவு எழுது. இப்படி ஆரம்பிங்க, இப்படி ஆரம்பிங்க. வலுவளவு வலுவளவுன்னு எழுது, ரைட். இப்படி எழுதி ஆரம்பிங்க. பக்கத்தில் சொல்ல எழுதி கொடுங்க. யாதன மூலகம், யாதன மூலகம் ரசாயன பிணைப்புகளை, ரசாயன பிணைப்புகளை பிரகட் எழுதி கொள்ளுங்க. அயன் கமா பங்கீட்டு வலு இதை பிரகட் பண்ணுங்க. அது அயன் பிணைப்பாகவும் இருக்கலாம், பங்கீட்டு வலு பிணைப்பாகவும் இருக்கலாம். இதோ பிணை அயன் கமா பங்கீட்டு வலு, அயன் அல்லது பங்கீட்டு வலு சொல்லுங்கள், அயன் அல்லது பங்கீட்டு வலு, ரைட். பிணைப்புகளை பிரகட் முடி எழுதுங்க. ரசாயன பிணைப்புகளை பிரகட்ல எழுதி போட்டு முடிவில் எழுதுங்க. தோற்றுவிப்பதற்காக, தோற்றுவிப்பதற்காக இலக்கம் கமா ஏற்கும் அல்லது பங்கீடு செய்யும், இலக்கம் கமா ஏற்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை, இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை, வரைவிலக்கணம் அல்ல மாணவர்களே, ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். நீங்கள் வரைவிலக்கணமாக சொன்னால் கூட தவறு இல்லை, ரைட். அப்படியே எழுதிக்கணும். வலுவளவு சரியா பங்கீடு இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை, ரைட். அடுத்து நீங்கள் எழுத போகிற வசனம் எழுதுங்க. அச்சியற்ற எண், அச்சியற்ற எண் அதே போல், அதே போல் எழுதி எழுதும். அச்சியற்ற எண் இதே போல் காட்டிக்கணும். இவ்வாறு காட்டு அச்சியற்ற எண், ரைட். தொடர்ந்து எழுதுங்க பக்கத்தில். யாதன மூலகம், யாதன மூலகம் பிணைப்புகளை தோற்றுவிப்பதற்கு, யாதன மூலகம் பிணைப்புகளை தோற்றுவிப்பதற்கு இலத்திரன் இலக்கம், இலத்திரன் இலக்கம், இலத்திரன் இலக்கம் பிளஸ் என்று போடுங்க. ஏன் இலத்திரன் இழந்தால் அதுக்கு பிளஸ் ஏற்றம் வரும், இலத்திரன் இழந்தால் பிளஸ் ஏற்றம் வரும், பிறகு பிளஸ் என்று போட்டுக்கணும். கமா கமா ஏக்கம், ஏக்கம் பிறகு மைனஸ்னு சொல்லி போடுங்க. ஏக்கம் கமா எழுதுங்க. அல்லது அல்லது பங்கீடு செய்யும், பங்கீடு செய்யும் பிறகு பூச்சியம் பிரகட் பண்ணிக்கலாம். பூச்சியம் இலக்கம் இல்லை ஏக்கம் இல்லை என்றால் பங்கீடு செய்தால் பூச்சியம். உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஓ டூ ஓ ஓ ஓ ஓ ஓம் இதுள்ள ஏற்றம் பூச்சியம் பங்கீடு செய்யும் எழுது. நிலையில் பூச்சியம் பிரகட் பண்ணி போட்டு எழுதுங்க. நிலையில், நிலையில் அம்மூலகம் அடையத்தக்க மொத்த மின்னேற்றம், அம்மூலகம் அடையத்தக்க மொத்த மின்னேற்றம், அம்மூலகம் அடையத்தக்க மொத்த மின்னேற்றம், ரைட். அப்படிதான் எங்களுக்கு அச்சியேற்றனுக்கு நாங்கள் சொல்கிற விளக்கம். இது வரை விளக்கணம் அல்ல, ரைட். அப்படி இப்போதைக்கு எழுதி கொள்ளுங்க. அச்சியற்ற எண், சரி. மனைப்பு அடுத்த கட்டம், அது அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அடுத்தபடியில் நாங்கள் எழுதிக்கொள்ளோம். காணி இப்போ நான் சொல்ல போகிறது இது என்னுடைய மாணவர்களுக்காக, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இல்லைன்னா அவங்க புதுசாக அதை யோசிக்கலாம். அதனால் ஓலெவல், ஓலெவல் நான் ஏற்கனவே காட்டின புக் தான். என் ஓலெவலில் கிரேட் டென்னுக்குரிய அதுவும் பார்ட் ஒன்னாக, கிரேட் டென்னுக்குரிய பார்ட் ஒன் புக். அதில் 67வது பக்கம், 67வது பக்கம் உங்களுக்கு மின் எதிர்த்தன்மை இருக்குது. ஏன்னா மின் எதிர்த்தன்மை இருக்குது, ரைட். அந்த மின் எதிர்த்தன்மையின் வரிசையை நான் இப்போ இதை பார்த்து இப்படி எழுத போகிறேன். கோப்பியில் நீங்களும் எழுதி கொள்ளுங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும்
முதலாம் அழகில் மின்னெதிர் தன்மைக்கு போக இல்லை. வெளி மாணவர்கள் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ரைட். அதுக்காக நான் சொல்கிறேன். எழுதிக்கலாம் மாணவர் வரை. அப்போ வலுவில் ஒட்சியன் விளக்கம் எழுதிட்டீங்க. அடுத்த வரியில் இப்படி ஒரு சொல் எழுதுங்க. மூலகங்களின் மின் எதிர்த்தன்மை இறங்கு வரிசையில் சொன்னால் இன்னும் நல்லது. இறங்கு வரிசையில் ரைட். இப்போ நாங்கள் எழுதிக்கலாம். இது ஓயில் புக்கில் உள்ளதான் நான் இங்கே எழுதுகிறேன். ஃப்ளோரின் ஆக்சிசன் மூலகங்களுக்கு தான் சொல்கிறீங்க. குளோரின் நைதரசன் ரைட். மேலதிகமாக நான் வழியால் ப்ராமின் ஐடின் எழுதிக்கிறேன். உங்களோட ஓயில் புக்கில் முதல் 20 தான் இருக்குது, பெருமானத்துடன் இருக்குது. கந்தக காபன் பொஸ்பரஸ் ஐதரசன் பெரிலியம் அலுமினியம் மெக்னீசியம் அப்படி கல்சிய லித்திய சோடியம் போயிடும், ரைட். அது தேவையில் போதும், இது போதும் எங்களுக்கு, இது போதும், இந்த வருஷம் போதும், ரைட். இதில் நான் கொஞ்சம் எங்களோட ஏழவளுக்குரிய பகுதியை பூர்த்தி கொள்வோம். அதாவது இந்த குளோரின் நைதரசனுக்கு லைனஸ் போலிங் படி ரெண்டுமே 3.5, ரெண்டுக்கும் ஏறத்தால் சமன் மின்னெதிர் என்றாலும் குளோரின் சற்று அதிகம். அயடின் கந்தக காபன் மின்னெதிர் என லைனஸ் போலிங் சமன் என்றாலும் திருத்தமாக இரண்டாம் தசமானதுக்கு போனீங்கன்னா அவ்வாறு அயடினை விட கந்தகத்தை விட காபனுக்கு மின்னெதிர் குறைவடையும். சரி, லைனஸ் போலிங் படி பொஸ்பரஸ் ஐதரசன் ஏறத்தால சமன். நீங்கள் இரண்டாம் தசமானதுக்கு போனால் பொஸ்பரஸ் தான் அதிகம். அதையும் காட்டிக்கொள்ளுங்க. பொதுவாக எங்களுடைய லெவல் எக்ஸாம்களுக்கு தேவைப்படும். ஓயில் சயின்ஸ் புக்கில் ஒரே பெருமானம் இருக்கு மாணவர்களே, கவனம். பெரிலியம் அலுமினியத்தில் பெரிலியம் சற்று அதிகம் அலுமினியத்தை விட இதுகள் ஏழவளவு தேவைப்படும். ஓயில் இரண்டுக்கு ஒரே பெருமானம் தான் அங்கே இருக்குது. சரி, அப்படிதான் எங்களோட மின்னெதிர் இறங்கு வரிசை. அப்படியே இந்த வரிசையில் எழுதிக்கொள்ளணும். அப்படியே போட்டும் போதும். சரி, இப்போ நாங்கள் வருவோம். இப்போ ஒட்சியடன் வலுவளவுக்குரிய விளக்கம் நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ நாங்கள் அதை பிரயோகிப்போம். இதெல்லாம் கோப்பில் எழுதிக்கொள்ளும் மாணவர்களே. கோணமாக எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது NH4+ அதை இவ்வாறு ஒரு கட்டமைப்பில் கட்டாயம் இல்லை, ஒரு நான்முகி வடிவம் போல, இந்த வடிவம் தெரியாதவங்க யோசிக்கக்கூடாது, ரைட். அப்படி எழுதிக்கொள்ளும். NH4+ கட்டமைப்பு, ரைட். தெளிவாக இருக்கட்டும் என்றால் ஓரளவு பெருசாக நீங்கள் எழுதினாலும் பரவாயில்லமானங்களே. நோட்ஸில் என்ன மிச்சம் உங்களுக்கு தெரியும், மின்னெதிர் கூடியது என், எனவே என் பக்கம் மைனஸ், ஒற்றை புனைப்பு -1 -1 -1 -1 என், ஹைட்ரஜனுக்கு +1, ரைட். கவனிங்க, இதில் யாரும் புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே படித்தவங்க இதுவும் தேவைதானு பார்ப்பீங்க. இறுதியான பகுதிக்கு நான் வரும்போதும் தேவையே இல்லையானது விளங்கு. அதனால் அப்படின்னு நினைக்கிறாங்க, இது முடியும் வரல முழுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். என்னென்ன ஆக நான் கீழ் மடத்துக்கு போய் தான் வந்துட்டிருக்கிறேன், நோட்ஸை கொடுத்துக்கிட்டிருக்கிறேன். அதனால் இடையில் பார்க்குறவங்களுக்கு இதுவும் தேவைதானு சொல்லுவீங்க. அப்படி தானே பழக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு எல்லாம் தெரியும், எதுவும் தெரியாது, ரைட். NH4+ எடுத்துக்கலாமான நான் விளக்கம் சொல்கிறேன், என்ன எதை நோக்கி வரேன்னு சொல்லி. 2 CO கார்பன் மோனாக்சைடு CO கேஸ் ஏனிவாறு கட்டமைப்பினதெல்லாம் நான் முதல் வீடியோவில் சொல்லிட்டேன், முதலாம் வகுப்பில் சொல்லிட்டேன். ஓவுக்கு பிளஸ் சிக்கு மைனஸ் அதுக்குரிய விளக்கங்கள் நான் சொல்லிட்டேன், அப்படியே வரைஞ்சு கொள்ளுங்க. மூன்றாவது தயோர் சல்ஃபேட் H2O3 2- இதே போல் வரைஞ்சு கொள்ளுங்க. H2O3 2-. அடுத்து நாலாவது N2O3 gas. இவ்வாறு இந்த 5 4 கட்டமைப்பையும் வரைஞ்சு கொள்ளுங்க போதும்.
காணுமா பிளவிடாமல் நாளையும் மறைஞ்சு கொடுங்க. சரி, இப்போ இதில் இந்த எண்ணுக்கு இந்த என்ஹெச் ஃபோர் பிளஸ் எண்ணு நாங்கள் ஒன் எண் வித்தியாசமாக காட்டிக்கொள்ளுங்க, ஒன்னு சொல்லு வித்தியாசமாக காட்டிக்கொள்ளுங்க, ஒன்னு சொல்லு. இதில் பல நைதரசம் இருக்குது, அதனால் ஒன்னு சொல்லு. அடுத்து கீழே இந்த நைதரசம் நாங்கள் இவ்வாறு ரோமன்ல டூ ஆர் த்ரீன்னு சொல்லுவோம். இப்போ ஒன் டூ த்ரீ ஒரு கார்பன் சல்ஃபர் இரண்டு இருக்குது, எனவே இதை நாங்கள் ஒன்னு சொல்லுவோம். அடுத்து சல்ஃபரை டூன்னு சொல்லுவோம். கிலோல சல்ஃபர் நான் டூன்னு சொல்லுவோம். அதே போல இந்த ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனை ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு சொல்லி ரைட். தயோ சல்ஃபேட்டில் மேலுள்ள இந்த ஆக்சிஜனை டூ சொல்லுங்க, மைனஸ் ஆக்சிஜன் ஒன்று த்ரீன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் எப்படி ஒரு அட்டவணைக்கு வரப்போகிறோம், இது எங்களோட நோக்கம். இந்த அட்டவணை எழுதி கொடுங்க. அணு அணு ஆக்சியேற்று எண் வலுவிடும், அணு ஆக்சியேற்று எண் வலுவிடும், அணு ஆக்சியேற்று எண் வலுவிடும். இதில் முழுமையாக ஒரு முறை பாதிப்பட்டு எழுத மாணவர்கள் என் ஒன் என் டூ என் த்ரீ, என் ஒன் என் டூ என் த்ரீ. அடுத்து கார்பன் ஆக்சிஜன் ஓ ஒன் ஓ டூ ஓ த்ரீ, சல்ஃபர் எஸ் ஒன் எஸ் டூ, ரைட். இவ்வளோதான், இப்படி ஒரு அட்டோனியம். இப்படி எங்களுக்கு ஒரு அட்டோனு வரணும். அணு ஆக்சியேற்றேன் வலுவலம், அணு ஆக்சியேற்றேன் வலுவலம். சரி, இப்போ நாங்கள் இதில் இந்த அட்டோனியை நிரப்புவோம். என் ஒன்னு சொன்ன நைதரசனுக்கு என் ஒன்னுக்குரிய நைதரசன் இதுக்கென்ன ஆட்சியேற்றேன் வலுவலன்னு சொல்லி என்ன ஆட்சியேற்றேன் ஆட்சியேற்றேன்னு சொல்கிறது இழக்கலாம் மீட்கலாம் அல்லது பங்கீடு செய்யலாம், இதனால் அது அணு அடையத்தக்க மொத்தம் மின்னேற்றம் ரைட். என் நெச்சில் இதை நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் தெளிவச்ச விட்டமான முதல் வகுப்புகள், அதனால் நான் கூட நேரம் வீணாகத்தில் நேரடியாக வருவோம். நாலு எண்ணுக்கும் நான்கு மைனஸ், சாரி நாலு எச்சால் நான்கு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஒவ்வொரு பிணைப்பால் ஒவ்வொரு மைனஸ், நான்கு மைனஸ் ஒரு ப்ளஸ், முடிவு மைனஸ் த்ரீ. அதான் ஒட்சியேற்றேன். அவை இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸில் என்னுக்கு ஒட்சியேற்றேன் நைதரசன் அணு மீது உள்ள மின்னேற்றம் மைனஸ் த்ரீ. அடுத்தவங்களுக்கு தேவை வலுவலு வலுவலு வலுவலு, இழந்தால் ஏற்றால் பங்கீடு எல்லாம் கூட்டணும். நான்கு ஏற்குது என்ன மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் நான்கு ஏற்குது, ஒன்று இழக்குது பங்கீடில் என்ன மொத்தம் ஐந்து வலுவலும் ஐந்து வலுவலவும் ஐந்து. அப்போ என்ஹெச் ஃபோர் ப்ளஸில் நைதரசனுக்கு ஒட்சியேற்றேன் மைனஸ் த்ரீ வலுவலவும் ஐந்து. நான் வேகமாக எழுதிவிடுறேன் உங்களுக்கு தினம் இந்த இடம் ஒட்சியேற்றேன். இதில் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ என் ப்ளஸ் ஃபோர் வரும், என் இந்த பக்கம் பூஜ்ஜியம் என் பக்கம் பங்கீடு. வலுவலன் வரும்போது பிணைப்பால நான்கு ஒரு ஏற்றம், எனவே வலுவல வாய்ந்து என் த்ரீக்கு யாருக்கும் விளங்காவிட்டால் முதல் மூன்று வீடியோக்களை பார்த்துக்கணுமா வகுப்புகளை பார்க்கணும். ப்ளஸ் டூ பூஜ்ஜியம் எனவே ப்ளஸ் டூ வலுவல மூன்று வலுவல மூன்று. கார்பன் 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 மோனாக்சைடு ஏன் சிஓ இப்படி இருக்கணும் யாரும் பாடமாக்குறது இல்லை, முதல் மூன்று வீடியோவில் நான் செய்திக்கிறேன் கோணமாக பார்த்துக்கணும். கார்பனுக்கு ஆக்சியேற்றம் ஆக்சியேற்றன் அந்த பக்கம் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் எனவே ப்ளஸ் டூ வலுவலம். பிணைப்பால மூன்று ஏற்றத்தால் ஒன்று வலுவலம் நான்கு. ஓ ஒன் ஆக்சிஜன் ஓ ஒன் ஆக்சிஜன் ஆக்சியேற்றேன் இந்த பக்கம் ஓவுக்கு மைனஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் எனவே மைனஸ் டூ வலுவலம். பிணைப்பால நான்கு ஒரு ஏற்றம் என வலுவலம் நான்கு ஓட்டு இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சியேற்றேன் கீழே மைனஸ் ஓவுக்கு மைனஸ் டூ இரண்டு பிணைப்பும் மைனஸ் டூ மட்டும் வலுவலு வலுவலு பிணைப்பால் மட்டுமே இரண்டு. இந்த மைனஸ் உள்ள ஆக்சிஜன் மைனஸ் உள்ள ஆக்சிஜன் ஆக்சியேற்றேன் இந்த பக்கம் மைனஸ் ஒன் அதில் மைனஸ் ஒன் என மொத்தம் மைனஸ் டூ வலுவலு பிணைப்பால் வலுவலு ஒன் ஏற்றுத்தான் என வலுவலு இரண்டு. திரும்பவும் சொல்ல இந்த வீடியோ ஒரே முறை யாரும் பார்க்குறதில்லை, தெளிவில்லையா பாருங்கள் முதல் மூன்று.
right sulfur. S1 കുറച്ചു ഏറ്റവും ഇന്ന പക്കം എസ് പൂജ്യം എസ് എസ് എന്ന പങ്കീട് പൂജ്യം പ്ലസ് വൺ പ്ലസ് ടു പ്ലസ് വൺ എന്നെ പ്ലസ് ഫോർ അടുത്ത് വെലുവിളവ് വെലുവിളവ് നാല് പിണയപ്പാണ് മട്ടും സോറി ആറ് പിണയപ്പ് ഇനെ വെലുവിളവ് ആറ് എസ് ടു ആണ് കീഴുള്ള സൾഫർ കീഴുള്ള സൾഫർ അച്ചി എട്ട് എൻ എസ് എസ് ആ പൂജ്യം വെലുവിളവ് പിണയപ്പാണ് മട്ടും രണ്ട് ரைட் எனவே இவ்வாறு அச்சியன் விளைவு நீங்கள் அந்த அட்டவணையை நிரப்பிக்கலாம் சரி வழக்கமாக மாணவர்களே உங்களோட ஃபைனல் எக்ஸாம் இதில் இன்னொரு வசனம் கேட்கப்படும் அணு மீதுள்ள மின்னேற்றம் இதுக்கு நான் நோட்ஸ் எழுத இல்லை இந்த அணு மீதுள்ள மின்னேற்றம் சொன்னதுக்கு நான் நோட்ஸ் எதுவும் எழுதையில் நீங்கள் நோட்ஸ் எழுத தேவையில்லை வேகமாக சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன் இதில் மாணவர்கள் நாங்கள் இவ்வாறு சொல்லும் ஒரு சிஓஎஸ் இங்கே அணு மீதுள்ள மின்னேற்றம் கேட்டால் ஒவ்வொரு அணு மீதும் உள்ள ஏற்றங்கள் ஆ பூச்சியம் அணு பூச்சியம் பூச்சிய பூச்சியம் இந்த அணுக்கள் மீதுள்ள ஏற்றம் பூச்சியம் எப்போ நாங்கள் இப்படி சொல்லணும் என்றால் பரிவு இல்லாவிட்டால் இது இரண்டாம் அழகுக்குரியது மூன்றாம் அழகு அல்ல சரி இதனால் நாங்கள் சொல்லும் இவ்வாறு இருப்பாங்க ஒரு எச் என் நைட்ரிக் அசிட் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்என்ஓ த்ரீ ரைட் இதில் உங்களுக்கு அணு மீதுள்ள மின்னேற்றம் கேட்கப்படுது அணு மீதுள்ள மின்னேற்றம் திருமோன் சொல்லன் இரண்டாம் அழகு இங்கே நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு அணு மீதுள்ள ஏற்றம் சொல்லக்கூடாது ஏன் பரிவு இருக்கு பரிவு இருந்தால் இதன் பரிவு கலப்புக்கு போகணும் இந்த பகுதிக்கு பரிவு இருக்கு உறுதியான பரிவு இதுக்கு பரிவு இருக்கு உறுதியாற்றது உறுதியான பரிவு இருந்தால் அதுக்கு பரிவு கலப்படுதுன்னா பரிவு கலப்பில் என்ன முடிவு அணு மீது என்ன ஏற்றம் வரும் அதுதான் முடிவை சொல்லணும் ரைட் நான் அந்த முடிவை சொல்கிறேன் இரண்டாம் அளவு படித்தவங்க தான் பார்த்துக்கணும் இது பகிரெட்டை பகிரெட்டை எண்ணில் ப்ளஸ் மைனஸ் அரை மைனஸ் அரை ஆகவே இப்போ அணு மீதுல மின்னேற்றம் இந்த ஹெச்சுக்கு பூச்சியம் ஓவுக்கு பூச்சியம் எண்ணுக்கு ப்ளஸ் ஒன் இந்த ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் மைனஸ் அரை மைனஸ் அரை பரிவு இருந்தால் பரிவு பார்த்து சொல்லணும் பரிவு இல்லையா நேரடியாக சொல்லணும் அணு மீதுல என்ன ஏற்றம் இருக்கோ அதை பார்த்து சொல்லணும் சரி மாணவர்கள் இது பொதுவாக ஃபைனல் எக்ஸாம் வரக்கூடிய இன்னொரு விடயம் அது இரண்டாம் அளவுக்குரியது இப்போ எங்களை மூன்றாம் அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை சரி இப்போ நாங்கள் இன்னும் ஒரு பகுதி கூறோம் ஒரு முக்கியமான கருத்து சரி மாணவர்களே இதில் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த டியூட் என்ன ரசாயன கணிப்புகளுக்குரிய முதல் டியூட் இது உண்மையில் 3.1 என்ற இரண்டு பிரிவுகள் அதில் முதல் பிரிவு இந்த ஒட்சியில் இரண்டு பிரிவுகள் அதில் ஒன் 3.1க்குரிய ஒன் தான் இது உண்மையில் 3.1 டூ டியூட்டும் இருக்குது நான் பிரிவு அனுப்புவேன் இதில் மாணவர்களை 21 கோழிகள் இருக்குது ஆறு பக்கங்களில் அதுக்குள்ளே ஏபிசிடி பல கோழிகள் நான் எல்லாம் தொகுத்து அப்படி வச்சுருக்கிறேன் டியூட் எடுத்திருப்பீங்க பிரிண்ட் எடுத்திருப்பீங்க ரைட் இந்த 21 கோழியில் மாணவர்களை இதுவரையில் இப்போ இந்த கணம் வரையில் நாங்கள் ஏற்கனவே முதல் மூன்று வகுப்புகளை முதல் ஆறு கோழிகளை முடிச்சிட்டோம் இன்னும் உங்களால் 14, 15, 18, 19, 20 ஏன் அப்போ மொத்தம் 21 கோழிகள் இந்த அவ்வளோ தயவு செய்து செய்து முடிக்கணும் எல்லா கோழிக்கும் உங்களுக்கு உடவரும் சரி எல்லாத்துக்கும் உடவரும் மாணவர்களே அதை நீங்கள் டைம் ஒதுக்கணும் டைம் ஒதுக்கணும் வேலை செய்யணும் மாணவர் வேலை செய்யாமல் எதுவும் செய்ய முடியாது உடனே இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் விளையாடுத்தனமாக இருக்காதிங்க முடியாமல் இல்லை இது ஒரு பார்ட் டைம் அல்ல ஏ லெவல் இது ஒரு ஃபுல் டைம் ஏன் உங்களுக்கு தேவை இருந்தால் கஷ்டப்படுங்க எவ்வளோ காலத்துக்கு கஷ்டப்பட போகிறீங்க மாணவர்கள் ஆகக்கூடியன ஒரு வருஷம் இல்லை இரண்டு வருஷம் அதுக்கு பிறகு சாகம் வரையில் பூமியில் இருக்கும்ல நிம்மதியாக இருக்கலாம் எப்பவும் கஷ்டப்படுறது இல்லை விளங்குதான் எப்பவும் படிக்கிற மாணவர்கள் ஒரு முறை தான் ஒரு தியரியை படிக்கணும் திரும்ப திரும்ப ஒரு இன்னொரு டீச்சரை போய்க்கலாம் வகுப்பில் உட்காந்து போட்டு தியரி தெரியாமல் திரும்ப தியரி படிக்கிறதே இல்லை படிக்கிறது ஒரு முறை தான் நீங்கள் எத்தனை முறை எக்ஸாம் எழுதினாலும் அந்த தியரி முழுமையாக போதுமாக இருக்கணும் அதைத்தான் நாங்கள் இங்கே செய்ய முயற்சிக்கிறோம் எனவே சொல்கிறேன் தயவு செய்து வேலை செய்யுங்க வேலை செய்யாமல் பிறகு காலப்பட்டு பிரயோசனம் இல்லை சரி இப்போ அடுத்த ஒரு சிறிய ஹெடிங் ஒன்று போடுங்கப்போ இவ்வாறு ஹெடிங் ஒன்று போடும் அச்சியற்ற எண்கமா வெலுவளவுடன் வெலுவளவுகளுடன் கூடிய சான்றுகள் அச்சியற்ற எண்கமா வெலுவளவுகளுடன் கூடிய சான்றுகள் ஒரு சிறிய ஹெடிங் ஒன்று போடுங்க அச்சியற்ற எண்கமா வெலுவளவுகளுடன் கூடிய சான்றுகள்னு ஒரு ஹெடிங் அடுத்த வரியில் எழுதுங்க இதில் நாங்கள் ஏற்கனவே முதல் மூன்று வகுப்பில் படித்த விஷயங்களை தான் நான் சுருக்கி போய் எழுதுறேன்னா நோட்ஸாக தர்றேன் எழுதுங்க குறித்தொரு மூலகத்திற்கு எழுதுங்க குறித்தொரு மூலகத்திற்கு எழுதுங்க பார்ப்போம் இது உங்களுக்கு தெரியும் குறித்தொரு மூலகத்திற்கு
நாங்கள் மூலத்துக்கு உதாரணமாக காபன் எடுத்துக்கிட்டு கதைப்போம். குறித்த ஒரு மூலகத்திற்கு எடுக்கலாம் உதாரணம் காபனிக்குன்னு சொல்லுங்க. உதாரணம் காபனிக்கு அந்த சொல்ல பிரகட் பண்ணுங்க. காபனிக்கு பிரகட் முடி எழுதுங்க. அச்சியேற்ற எண், அச்சியேற்ற எண்கள் சொல்லுங்க. அச்சியேற்ற எண்கள் பிரகல எழுதுங்க. பிரகல சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிடுவோம் ஏற்கனவே. மைனஸ் ஃபோர் இலிருந்து ப்ளஸ் ஃபோர் வரை, மைனஸ் ஃபோர் இலிருந்து ப்ளஸ் ஃபோர் வரைன்றதை பிரகட் பண்ணுங்க. பிரகட் முடி எழுதுங்க. பல பல காணப்படலாம், பல காணப்படலாம். எனினும், எனினும் வலுவளவுகள், வலுவளவுகள், வலுவளவுன்னு சொன்னால் வலுவளவுகள் சொல்லுவோம், பன்மலை சொல்லுங்க. வலுவளவுகள் வரையறுக்கப்பட்ட சில, வரையறுக்கப்பட்ட சில பிரகல் எழுதிக்கொள்ளுங்க. பிரகல் எழுதுங்க. பிரகல காபனிக்கு நான்கு மட்டுமே, காபனிக்கு நான்கு மட்டுமே பிரகட் பண்ணு. காபனிக்கு நான்கு மட்டுமே பிரகன் முடி எழுதுங்க. காணப்படம், காணப்படம். இப்போ எழுதினபடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு காமனுக்கு மாணவர்களே உங்களுக்கு தெரியும், ஒட்சியேட் எண் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இவ்வாறு மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஃபோர் என் இப்படி எல்லாம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே முதல் வகுப்புல படிச்சிட்டோம், சான்றுகளும் எழுதிக்கிறோம் கோப்பியில். ரைட், இப்படி ஒட்சியேட் எண் பல வரலாம், ஆனால் வலுவளவு காபனிக்கு நாலு மட்டும். ஒட்சியேட் எண் பல வெளியில் பல வராது, ஏன்னா விரிவாக படிச்சுட்டோம்னா வீணாக தேவையில்லை. கந்தகத்துக்கு மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் வரல, எல்லாம் இருக்குது ப்ளஸ் த்ரீ உறுதியில், ஆனால் வலுவளவு டூ ஃபோர் சிக்ஸ் மட்டும். ரைட், அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன், இருக்கட்டும். இப்போ நாங்கள் இதுக்கு சான்றுகளோடு சேர்த்து சொல்ல போகிறோமா, சான்றுகளும் சேர்த்து இப்போ எழுத போகிறோம் கோப்பியில். எல்லாம் இல்லை, ஒரு சிலதை நான் எழுதுகிறேன், முக்கியமான பகுதிகளை முரணான பகுதியிலையும் சேர்த்து எழுதுவோம், அடுத்து உங்களுக்கு விடுவோம். ரைட், அரங்கத்தில் முதலாம் ஐதரசன் நான், ஐதரசன் நான். ரைட், பக்கத்தில் வலுவளவு சொல்லிடு, முதலாம் ஆக்கில் வலுவளவு ஒன் மட்டுமே, வலுவளவுன்னு எழுதினுங்க. ஒன் மட்டுமே, ஒரே ஒரு வலுவளவு, ஒன்று தான் வலுவளவு. அதுக்கு உதாரணம் எழுதுங்க. உதாரணம் பக்கத்தில் எழுதுங்க. தொடர்ந்து எஸ் டூ கேஸ் எஸ் டூ எழுதுங்க. கமா ஹெச்சிஎல் கமா கேஹெச் கேஹெச் எஸ் டூ ஹெச்சிஎல் கேஹெச். இந்த அனைத்திலும் உங்களுக்கு தெரியும் ஐதரசனுக்கு ஒரே மாற வலுவளவு ஒன் மட். அடுத்த மார்க்கில் இப்போ சொன்னீங்க வலுவளவு சொல்றீங்க. ரைட், அச்சியேற்ற எண் ஐதரசன் ஆணவுக்கு வலுவளவு எழுதினீங்க ஒன் மட்டுமே. அச்சியேற்ற எண் எழுதுங்க. மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் எண் ஐதரசனுக்கு வர மூன்று அச்சியேற்ற எண் இருக்கு, மைனஸ் ஒன் பூச்சிய ப்ளஸ் ஒன். ரைட், இப்போ சான்றும் எழுதிக்கொள்ளும். மைனஸ் ஒன் ரெகுலர் சொல்லலாம் கேஹெச் கமா பக்கத்தில் அப்படி எழுதுங்க, பரவாயில்ல. பூச்சியத்துக்கு சான்று ஐதரசன், ப்ளஸ் ஒன்னுக்கு சான்று எச்சிஎல். அப்போ நாங்கள் என்ன எழுதிக்கிறோம், ஐதரசன் அளவுக்கு வலுவளவு ஒன் மட்டும், அதுக்குரிய சான்றுகள் அச்சியேற்ற எண் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன், அதுக்குரிய சான்றுகள். ரைட், எழுதுங்க. இரண்டாவது எஃப் அணு, ஃப்ளோரின் அணு, ஃப்ளோரின் அணு. உங்களுக்கு தெரியும் எழுதுங்க, வலுவளவு வலுவளவு ஒன் மட்டுமே, ஒரே ஒரு வலுவளவு தான் இருக்கு. ஃப்ளோரினுக்கு வெவ்வேறு வலுவளவு வராது. இப்போ அவன் வருவோம், காரணங்கள் படிப்போம், அவசரப்படாதீங்க, படிச்சுட்டோம் எழுதுவோம். ரைட், உதாரணம் உதாரணம் எஃப் டூ கேஸ் ஹெச் எஃப் என் இந்த அனைத்திலும் ஃப்ளோரினுக்கு ஒரே ஒரு மாறா வலுவளவு ஒன் மட்டு. அடுத்த படியில் அச்சியேற்ற எண்கள், ஃப்ளோரினுக்குரிய அச்சியேற்ற எண்கள் மைனஸ் ஒன் பூச்சி, மைனஸ் ஒன் ஜீரோ, மைனஸ் ஒன்னுக்கு சான்று இதே போல் எழுதிக்கொள்ளுங்க. மைனஸ் ஒன் ஹெச் எஃப் கமா பூச்சியத்துக்கு சான்று எழுதுங்க எஃப் டூ, பூச்சியத்துக்கு சான்று எஃப் டூ. மூன்றாவது எழுதுங்க ஒட்சிசன் நான், ஒட்சிசன் நான் நான் சொல்லிக்கிறேன். நான் வேகமாக கதைக்கிறது போல இருந்தால் நிறுத்துங்க ஃபோனை, என் அல்லது உங்களை கம்ப்யூட்டர் எதை நீங்கள் பார்க்குறீங்க நிறுத்தி போட்டு எழுதிட்டு திரும்ப ஒன் பண்ணி போடுங்க. ரைட், ஒட்சிசன் நான் முக்கியமான பகுதிக்கு வந்துட்டீங்க. அதில் அதில் வலுவளவுகள், வலுவளவுகள் இப்படி எழுதிக்கொள்ளுங்க. வலுவளவுகள் டூ ஃபோர்
2 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
ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு, பேரியம் ஃபெராக்சைடு, இதெல்லாம் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு நீர் தனைத்திலையும் ஆக்சிஜனுக்கு வலுவளவும் இரண்டு. வலுவளவு நாலு சொன்னீங்க, ஆக்சிஜனுக்கு வலுவளவு நான்கு இருக்குன்னு சொல்லிட்டோம், படிச்சிட்டோம், அதுக்குரிய விளக்கம்லாம் சொல்லிட்டோம். ரைட், அதுக்குரிய சான்று சிஓ கேஸ் H3O plus and H3O plus and H3O plus. ஓசோனின் எழுதிக்கணும், ஓசோனின் மையானுண்டு எழுதணும், ஓசோனின் மைய அணு. இந்த மத்தியில் உள்ள ஆக்சிஜன் மையானு உள்ள ஆக்சிஜன் தான் வலுவளவு நான்கு. ரைட், அடுத்து நாங்கள் ஒரு ஆக்சிஜனுக்குள்ள வலுவளவு சரி அட்சியேற்று எண்கள், அட்சியேற்று எண்கள் உங்களுக்கு தெரியும், மைனஸ் டூ மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் டூ, இந்த நான்கையும் எழுதுங்க, நான்கையும் எழுதுங்க. இப்போ நாங்கள் சான்றுகள் சொல்லுவோம், இதுக்குரிய சான்றுகள் சொல்லுவோம். சான்றுகள் மைனஸ் டூவுக்கு ஒரு H2O மெக்னீசியம் ஆக்சைடு, மைனஸ் ஒன்னுக்கு சான்று ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு, பேரியம் ஃபெராக்சைடு, பொட்டாசியம் ஃபெராக்சைடு, இவ்வாறு ஃபெராக்சைடுக்கு. பூச்சியத்துக்கு சான்று ஓட்டு ஓசோன், ஆக்சிஜன் பூச்சியத்துக்குரிய சான்றுகள் ஓட்டு ஓசோன். ரைட், பல மாணவர்களை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், கட்டாயம்ன்றதல்ல, நலம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு, நான் சொல்லிட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டு நான் முதல் வகுப்பு மூன்று வகுப்புக்குள்ள நான் சொல்லிக்கிறேன். பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு என்னென்ன ஆக்சைடுன்னு, மைனஸ் ஒன்னும் இருக்குது பூச்சியம் இருக்குது, இரண்டுக்கும் பொதுவானதான் பொட்டாசியம் சூப்பர் சூப்பர் ஆக்சைடு. ரைட், ஃபெராக்சைடு மைனஸ் ஒன் மட்டும், சூப்பர் ஆக்சைடில் மைனஸ் ஒன் ஆக்சிஜனும் இருக்குது பூச்சி ஆக்சிஜனும் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே வரைஞ்சி நான் சொல்லிக்கிறேன். ரைட், அடுத்தது அடுத்தது ப்ளஸ் டூவுக்கு கட் பண்ண செய்யுங்க, ஆக்சிஜனை விட மின் எதிர் கூடிய மூலகம் இருந்தால்தான் ஓ ப்ளஸ்ஸாக மாறி அடுத்தது மைனஸாக மாறும். ஆக்சிஜனில் மின் எதிர்கூடிய ஒரே ஒரு மூலகம் ஃப்ளோரின் மட்டும், ஃப்ளோரின் மட்டும். எனவே ப்ளஸ் டூவுக்கான ஒரே சான்று, ஒரே சான்று ஓ எஃப் டூ மட்டுமே, மட்டுமே. ஏன் ஃப்ளோரினுடன் தான் ஓ ப்ளஸ்ஸாக மாறும். ரைட், ப்ளஸ் டூ. ரைட், இதை நான் சொல்லும்போது மாணவர்களே நீங்கள் பக்கத்தில் பென்சிலாக விரும்பினால் மார்க் பண்ணிக்கலாம். ஓ டூ எஃப் டூன்னு சொல்லி ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது, ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது ஓ டூ எஃப் டூ, உறுதி மிகவும் குறைவு. ஓ டூ எஃப் டூ ப்ளஸ் ஒன் உறுதிப்பாடு மிகவும் குறைந்ததுன்னு ஒரு வசனம் எழுதி கொடுங்க, மிகவும் அதாவது உறுதி மிகவும் குறைவு ஆகும், உறுதி குறைந்தது. சரி, இப்போ நாங்கள் எழுதிட்டோம் மூன்று மூலங்கள், மூன்று மூலம் ஹைட்ரஜன் ஃப்ளோரின் ஆக்சிஜன். அடுத்து நாங்கள் நைட்ரஜன், நைட்ரஜன் இதில் மாணவர்களே நான் இதில் எழுத தேவையில்லை. பாருங்கள், நைதரசம் ஐந்தாவது நான் கார்பன், ஆறு நான் கந்தகம், ஏழு குளோரின், எட்டு பாஸ்பரஸ். இந்த ஒவ்வொன்றுக்கு நாங்கள் என்ன தேவை, ஆக்சியேற்றன் வலுவளம், ஆக்சியேற்றன் வலுவளம், ஆக்சியேற்றன் வலுவளம் என் சான்றுகள் எழுதணும். ரைட், இதில் இதில் மாணவர்களே நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் என்னுடைய வகுப்புகளை செய்திருக்கிறேன், உங்களோட ரஃப் நோட்ஸில் அது இருக்குது, அவன் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கணும். ஆ, ரஃப் நோட்ஸில் இருக்கு மாணவர்களே, அதை பார்த்து எழுதிக்கணும். எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ இடம் தேவைன்னு சொல்லி அதுக்கு இடத்தை என் எடுத்து கொப்பியில் நோக்கம் உங்களோட நோட்ஸில் தியரி நோட்ஸில் அதுக்கு இடம் விடுங்க, இடம் விடுங்க, நீங்கள் பிறகு பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. அதில் நான் என்ன ஞாபகப்படி நான் குளோரின் பாஸ்பரஸ்க்கு சான்று எழுத இல்லை போல் நீங்கள் முயற்சி செய்யுங்க, அப்படி எழுதாவிட்டால் முயற்சி உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆட்சியன்னு வெளவுளவு தெரியும். இடம் விடுங்க, இடம் விடுங்க, அதுக்கு இடம் விடுங்க. பழைய கோப்பியை பார்க்கணுமா, இதோட என் இந்த வீடியோ அப்படி நிறுத்தி போட்டு போய் அங்கே பார்த்து இவ்வளோ இடம் தேவை பார்த்து ஸ்பேஸை பார்த்து இடத்தை விடுங்க. சரி, இப்போ நாங்கள் அடுத்த விடியத்துக்கு வருவோம். இடம் விட்டு போட்டு வாங்க மாணவர்களே,
நைன் ஒரு சிறிய கடிகள் போடணும். மூலகங்களின் பொதுவான அச்சியற்ற நிலைகள், மூலகங்களின் பொதுவான அச்சியற்ற நிலைகள். மூலகங்களில் பொதுவான அச்சியற்ற நிலைகள் சிறீகரிங்கன்னு போடுங்க. இப்போ நான் இதில் இப்போ நாங்கள் செய்ததுதான் பரவாயில்லை. ஐதரசன், ஃப்ளோரின், ஆக்சிசன், நைதரசன், கார்பன். இப்போ நான் செய்ததுதான் ரைட். இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்ன இடமுடை சொல்லி இது தனியமானது தனி ஒற்றையிலன் மட்டுமா விலை விலை சேர்த்து குழப்பிக்குவானா சான்றுகள் தேவையில்லை. ஒரு தொகுப்பு அவங்களுக்கு இருக்கட்டும். அதுக்காக மைனஸ் ஒன் பூச்சிய ப்ளஸ் ஒன் பாடமாக்குறதுக்கல்ல கவனம். ஓ மைனஸ் டூ பூச்சி சாரி மைனஸ் ஒன் பூச்சியம் ப்ளஸ் டூ இவ்வாறு இவ்வாறு கூடியே இருக்கும். மைனஸ் த்ரீலிருந்து ப்ளஸ் ஃபைவ் வரை ஆகும். மைனஸ் ஃபோர்லிருந்து ப்ளஸ் ஃபோர் வரை ஆகும். அப்படி அப்படி ஒரே ஒரே இடத்துல இருக்கட்டும், ஒரு இடத்துல இருக்கட்டும், கோப்பையில் ஒரே பார்வையில் இருக்கட்டும். அந்த கூட எழுதும்போது குழப்பமாக இருக்குது, ஒரு சுருக்கமாக இருக்கட்டும், அதனால் எழுதிக்கணுங்க. ரைட். கந்தகத்துக்கு கந்தகம் மைனஸ் டூ மைனஸ் ஒன் பூச்சி அப்படியே முழுமையாக எழுதுங்க. ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ். இந்த த்ரீக்கு ஒரு க்ரஸ் பண்ணுவோம் என்றால் உறுதி மிகவும் குறைவுன்றது நாலு. குளோரின் குளோரினுக்கு மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என மைனஸ் ஒன்ல ஆரம்பிங்க. டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன். இதில் உறுதி மிகவும் குறைந்தது குளோரினுக்கு ப்ளஸ் டூ, அதனால் அதை க்ரஸ் பண்ணி விடுங்க. உறுதி மிக குறைவு பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் மைனஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் ஃபைவ் வரையில் எழுதிக்கிட்டு போங்க. மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் பூச்சிய ப்ளஸ் ஒன் டூ த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ். இதில் டூ டூ உறுதி மிகவும் குறைவு பாஸ்பரஸுக்கு, அதனால் நாங்கள் டூவை அப்படி க்ரஸ் பண்ணிக்கொள்ளோம். சரி, இப்போ நான் சொன்ன மாணவர்கள் இதுக்கெல்லாம் எங்களுக்கு சான்றுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது. இதில் ஒரு எக்ஸாமில் எக்ஸாமில் இந்த பொதுவான ஒற்றியற்ற நிலைகளை குறிப்பிடுக என்று கேட்கும் பொழுது நாங்கள் கண்டபடி எல்லாம் எழுதுகிற இல்லை, எல்லாம் எழுதுகிற இல்லை. கேள்வி சேர்க்க பார்ப்போம், அடுத்த டியூட்டில் வரும். நான் இன்னும் ஒற்றி இதுக்கு இன்னொரு டியூட் இருக்குது, மன த்ரீ பாயிண்ட் ஒன் டூ டியூட் இருக்குது, பார்ப்பீங்க. ரைட். கந்தகத்துக்கு நாங்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒற்றியற்றங்களில் மைனஸ் டூ ஜீரோ ப்ளஸ் டூ ஃபோர் சிக்ஸ். கந்தகத்தின் வளமையான ஒற்றிய அந்த சொல்லுகளை பொறுத்தமான சகல ஒற்றியற்றங்களையும் குறிப்பிட எல்லாமே எழுதுங்க. வளமையான ஒற்றியம் எழுதுகன்னு சொன்னால் இந்த நான் சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குளோரினை சொல்லும்பொழுது மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் செவன். ஒற்றையங்க ஒற்றையங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதுதான் வளமையான ஒற்றியற்ற. இப்போ சிஎல்ஆர் குளோரின் டை ஆக்சைடு நீர் சுத்திகரிப்பில் இருக்குது, ப்ளஸ் ஃபோர் இருக்குது என்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு வளமையானதை நாங்கள் சொல்கிறது இல்லை, ஒற்றையனுக்குரியதை சொல்லிக் கொடுங்க. ப்ளஸ் சிக்ஸ் இது பாருங்கள் சிஎல் டூ ஓ சிக்ஸ். இது ஒரு திரவம், லிக்விட் திரவம், திரவம் சிவப்பு நிறமான ஒரே ஒரு திரவம். குளோரினுக்கு சிவப்பு நிறமுள்ள ஒரு ஆக்சைடு சிஎல் டூ ஓ சிக்ஸ் ஒரு திரவம் இருக்குது ப்ளஸ் சிக்ஸ். அது வலிமையானதாக நாங்கள் அதை சொல்கிறது இல்லை. ரைட். இப்போ வலிமையான ஒற்றையற்ற நிலைகள்னு சொல்லி கோழிகளை கேட்பாங்க. அப்படி கேட்டால் நான் சொன்னப்போ இந்த ஃபோர் சிக்ஸை தவிர்த்து இந்த ஒற்றையன் ஒற்றையன்களை சொல்ல முயற்சி செய்யுங்க. பாஸ்பரஸுக்கு வலிமையான சொல் பயன்படுத்தப்பட்டால் மைனஸ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இதுதான் வளமையான ஒற்றியற்றன். இனி சகல ஒற்றியற்றன்னு சொன்னால் எல்லாம் எழுதும் கேள்விக்குரியதாக மாறிக்கொள்ளும் மாணவர்களே. நான் எல்லா ஒற்றியிலிருந்தும் இங்கே சொல்லிக்கிறேன். ஆனால் கவனம் பிறகு பிறகு இதெல்லாம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. லித்திய சோடிய பொட்டாசியம் ருபீடிய சீசியம் இந்த அனைத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றியற்றன். பூச்சிய ப்ளஸ் ஒன்னும் பூச்சியும் என்ன ஜீரோ ப்ளஸ் ஒன் மட்டும் ஜீரோன்றது எல்லாம் உள்ளதுக்கும் பொதுவானதன் சுயாதீன நிலையில் பூச்சி ஒற்றியற்றன். ரைட். இரண்டாம் கூட்டம் பெர்லியம் மெக்னீசிய கல்சியம் ஸ்ட்ரான்சிய பேரியத்துக்கு ஏற்றம் ஏற்றம் பூச்சிய ப்ளஸ் டூ என் ப்ளஸ் டூவும் பூச்சியம் தான் ஒற்றியற்றன் ஒற்றியற்ற என். போரோன் அலுமினியம் போரோன் அலுமினியத்துக்கு ஒற்றியற்றன் ப்ளஸ் த்ரீ மட்டுமே ப்ளஸ் த்ரீ மட்டும். அப்போ கார உலோகங்கள் கார உலோகம் உங்களுக்கு தெரியும் பூச்சிய ப்ளஸ் ஒன் மட்டும். கார மண்ணுலோகம் பூச்சியம் ப்ளஸ்
போரன் அலுமினியம் ப்ளஸ் த்ரீ மாட் ரைட். இதோட நாங்கள் இந்த நான் கலைக்கிறது மூலாமின் பொதுவான ஒட்சியற்ற நிலைகளும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரைட். அடுத்தது நாங்கள் ஒரு முறை வேகமாக டி கோவைக்கு வருவோம். இது நாங்கள் பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். மூன்றாம் அளவுக்குள்ள ஏதோ ஒரு அமைப்பில் தேவைப்படும் கணிப்பு செய்யும்பொழுது பார்ப்பீங்க. உங்களோட ஹெரிங்க 3.1 ஒட்சியற்ற நிலைகள் ஒட்சியற்ற எங்களை படி கதைக்கணுமா. இதுக்குரிய விளக்கமானவர்கள் உங்களுக்கு தெரியும், என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். தயவுசெய்து யாருக்கும் இதை நான் சொல்கிறகள் தெளிவில்லாவிட்டால் இன்னும் 1.4 ஐந்தாம் ஆறாம் வீடியோ இந்த பழைய நான் செய்து போட்ட வீடியோ இருக்குது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி 1.4 சொல்லி யூடியூப்பில் வீடியோ இருக்குமான தயவுசெய்து பாருங்கள். இப்போ நான் இதை கொஞ்சம் வேகமாக கதைக்கணும், யாரும் தெளிவில்லாவிட்டேன் ரைட். அதுக்குள்ள டிகோவை மூலாங்கிலிக் இப்போ நான் ஒற்றை இடங்கள் கதைக்கிறோமா. டிகோவை மூலாங்கிலிக் ரைட். இதில் நீங்கள் ஒரு முறை எழுதிக்கணும். ஸ்கேண்டிய டைட்டானிய வெனேடிய க்ரோமியம் மெங்கனஸ் எஃபி கோபால் கோப்பா கோபால் நிக்கல் கோப்பா ஜிங்க் இதான் நம்மளோட டிகோவைக்குரிய 10 மூலங்கள் மீன் சரியா 10 மூலங்கள். நல்லது மாணவர் யாருமே திரும்பவும் சொல்ல பாடமாக்குறதல்ல. இந்த ஒட்சியுடன் எவ்வாறு வரும், மெயின் வரும், எப்படி வரும் படித்து வச்சுக்கிறோம். என்னுடைய 1.4 முதலாம் அழகுன்னு நாலாவது பிரிவு வீடியோ இருக்குது யூடியூப்பில். என் எவ்வாறு கெட்டேன் உருவாகுது, எவ்வாறு அணையன் உருவாகுது, என்ன ஒட்சியுடன் என்ன வலுவலோ அதான் அந்த இலத்திர நிலை அமைப்புன்னு பதிக்கலை. தயவுசெய்து தெரியாதவங்க அதை பார்க்கணும். நீங்கள் எங்கிருந்தாலும் இலங்கையில் பிரச்சனையில் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்குது மாணவர்களே, தயவுசெய்து தெளிவில்லாவிட்ட படிங்க. இதில் பாடமாகிறதுக்கு அல்லது நான் சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துல தொகுப்புக்காக சொல்கிறேன் ரைட். மூலக நிலையில் சியாதீன மூலக நிலையில் இந்த அனைத்துக்கும் ஒட்சியேற்றன், இந்த அனைத்துக்கும் ஒட்சியேற்றன் பூச்சிய பூச்சியன்னு வருது. அனைத்துக்குமே பூச்சி ஒட்சியேற்றன் வரும், அவங்களுக்கு தெரியும் பூச்சியன். இதை விட்டு நீர்க்கரைசல் என்ன நீர்க்கரைசல் நிலைன்னு சொல்ல பயன்படுத்துவாங்க. இப்போ இரும்புக்கும் நீர்க்கரைசலில் அதை குறைந்த ஒட்சியேற்றன்னு சொன்னால் பூச்சியம் அல்ல, ப்ளஸ் டூவை தான் சொல்லணும். நீருக்குள்ளே கரைச்சி விட்டேனே உலோகம் என இரும்பல்லி அது அயனாக இருக்குது ரைட். அவ்வாறு சொல்கள் வாய்ப்பாங்க, அந்த சொல்லு கேட்போம் உங்களோட விடைகள் மாறும். வெறுமனே மூலத்து என்று சொன்னால் இழிவு ஒற்றியன் பூச்சியம், நீர்க்கரைசலில் இழிவுன்னு சொன்னால் ப்ளஸ் டூ அதுகள் மாறிக்கொள்ளும் சேர்வைகளை ப்ளஸ் டூ அதுக்கு கவனப்படுங்க. சரி, இந்த டிகோவையில் ப்ளஸ் ஒன்னை தரக்கூடிய ஒரே ஒரு மூலகம் கொப்பா மட்டும் ப்ளஸ் ஒன்னை தரும். கொப்பை தான் ப்ளஸ் ஒன்னை தரக்கூடிய மூலகம் ப்ளஸ் ஒன். குரோமியத்தின் ப்ளஸ் ஒன் உறுதி மிகவும் குறைவு இருக்கு, உறுதி மிகவும் குறைவு. குரோமியத்துக்கு ப்ளஸ் ஒன் கொப்பை ப்ளஸ் ஒன் இருக்குது, உறுதியானதல்ல ஆனால் இருக்குது. ப்ளஸ் டூவை தரக்கூடியது, ப்ளஸ் டூவை தரக்கூடியது. ஸ்கேண்டியம் தராது, டைட்டேனியம் இருக்குது ஆனால் மிகவும் உறுதிப்பாடு குறைவு. ஏனியவை ப்ளஸ் டூவை தருகுது, அது மிக உறுதின்றதல்ல தருகுது, ப்ளஸ் டூவை தருகுது. யாவும் ப்ளஸ் டூவை தருகுது. முதல் இரண்டில் ஸ்கேண்டியம் தராது, டைட்டேனியம் இருக்குது உறுதி குறைவு. ப்ளஸ் த்ரீ ஸ்கேண்டிய டைட்டேனிய வெனேடியம் யாவும் இவ்வாறு ப்ளஸ் த்ரீயை தரும் டிகோவல். இதுக்கெல்லாம் காரணம் நான் செய்து விட்டுக்கிறேன், யூடியூபில் பார்க்கணும். கோபால்ட்டுக்கு ப்ளஸ் த்ரீ இருக்குது, விசேட சந்தர்ப்பம் என் வளமையானதல்ல. நீர்க்கரைசலுக்குள்ளே உறுதி இல்லை, நீர்க்கரைசலுக்குள்ளே கோபால் ப்ளஸ் த்ரீ உறுதி இல்லை. அமோனியா நீர்க்கரைசலில் தான் உறுதியாக இருக்கும், வெறும் நீர் அக்வாக்கல்ல ரைட். ஆனால் கோபால்ட்டுன்னு ஆக்சைடு இருக்குது ப்ளஸ் த்ரீ, கோபால்ட்டுக்கு ஃப்ளோரைடு இருக்குது ப்ளஸ் த்ரீ உறுதியாக இருக்குது, ஆக்சைடு ஃப்ளோரைடு. அதாவது கோபால்ட்டுன்னு ப்ளஸ் த்ரீ இருக்குது, உறுதி குறைவு. நீர்க்கரைசலுக்குள்ள உறுதி குறைவு. சரி, அடுத்து நான் கூட ப்ளஸ் ஃபோர் டைட்டேனியம் ப்ளஸ் ஃபோர் தரு, வெனேடியம் தருகுது. குரோமியத்துக்கு இருக்குது ப்ளஸ் ஃபோர் இருக்குது, ஆக்சைடு சிஆர்ஓ டூ சிஆர்ஓ டூன்னு ஒரு ஆக்சைடு இருக்குது, ஆனால் உறுதி இல்லைன்றதுக்காக நான் அந்த புக்ஸில் இவ்வாறு பிரகட் பண்ணி விடுறேன். மெங்கனஸ் ப்ளஸ் ஃபோர் மெங்கனஸ் சீரோக்சைடு தாராளம் இருக்குது. இந்த மூன்று தான் உறுதியான ப்ளஸ் ஃபோர் ஆக்சைடுகளை தரும், ப்ளஸ் ஃபோர் தரும். குரோமியம் ஆக்சைடு தருகுது ஆனால் உறுதி குறை. டிகோவில் ப்ளஸ் ஃபைவை தரக்கூடிய, ப்ளஸ் ஃபைவை தரக்கூடிய ஒரே ஒரு மூலகம் வெனேடியம் மட்டும். குரோமியம் ப்ளஸ் சிக்ஸ் மெங்கனஸ் ப்ளஸ் செவனை தரக்கூடிய ஒரே மூலகம் மெங்கனஸ் மட்டும். மென் ஒரே ஒரு மூலகம் மெங்கனஸ் மட்டும், ப்ளஸ் செவனை தரக்கூடிய ஒரே மூலகம் மெங்கனஸ் மட்டும். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை நேரம். இன்னும் ஒரு சிறிய ஒரு பகுதிக்கு எங்களுக்கு அதை முடிச்சிடன்னு முக்கியமான பகுதி. என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஏன் இந்த வகுப்பு சற்று நீண்டு விடும், வேறு வழியில் அப்படியே முடிச்சிடுவோம். அதை முடிச்சிட்டா தான் நல்லது. சிறுமான ஆகும் முக்கியமான கருத்து இது.
வலுவுளவுகளை இனங்காணல். ரீடிங் ஒன்று போடுங்க, வலுவுளவுகளை இனங்காணல். வலுவுளவுகளை எல்லாம் கோணமாக எழுதிக்கணும். இந்த ஒரு சீட்டு உங்களுக்கு சரியான முக்கியமான பகுதி. அடுத்து வலுவுளவுகளை இனங்காணல் ரீடிங் ஒன்று போடுங்க. வரும் மாணவர்களின் நேரம் நல்லா கூட்டிட்டு பரவாயில்லை. இந்த நோட்ஸ் அப்படி முடிச்சுட்டு பார்ப்போம். நான் இப்போ இறுதியான பகுதிக்கு வந்துட்டோமேன். வலுவுளவுகளை இனங்காணல், இதுதான் மாணவர்களை இந்த பகுதியில் மிகவும் முக்கியமான, இந்த வகுப்பில் முக்கியமான பகுதி, கோணமான எழுத வேண்டிய விஷயம். என்ன நாங்கள் விரிவாக முதல் மூன்று வீடியோவில் சொன்னதுனால உங்களுக்கு பெரிய புதுசாக இருக்காது. என்ன நாங்கள் உடம்பு செய்துட்டோம் தியரி பாது. ரைட், அப்போ ஆரம்பிங்க, எழுதிக்கொள்ளுங்க. போக முதல் எழுதுங்க, ஆரம்பிப்போம். எழுதுங்க, கருதப்படும் மூலகத்தின், எழுதுங்க, கருதப்படும் மூலகத்தின், கருதப்படும் மூலகத்தின் எழுதுங்க. எஸ்கோவை அல்லது பி கோவை, எஸ்கோவை அல்லது பி கோவை மூலகத்தின் என்று பிரகட் பண்ணிக்கொள்ளும். எஸ்கோவை அல்லது பி கோவை மூலகத்தின் ரைட் பிரகட் முடி எழுதுங்க. வலுவள ஓட்டில், வலுவள ஓட்டில் அதன் தரை கமா வேறுபட்ட அரட்டிய நிலைகளில், அதன் தரை கமா தரைநிலை, தரை கமா வேறுபட்ட அரட்டிய நிலைகளில், வேறுபட்ட அரட்டிய நிலைகளில் தோற்றுவிக்கத்தக்க 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 சோடி சேரா தனி இலத்திரங்களின் எண்ணிக்கைகளே, சோடி சேரா இல்லை சோடி சேராத அப்படின்னு, சோடி சேராத தனி இலத்திரங்களின் எண்ணிக்கைகளே அவற்றின் இயல்பான வலுவுளவுகளாக காணப்படும், அவற்றின் இயல்பான வலுவுளவுகளாக காணப்படும். அவற்றின் இயல்பான வலுவுளவுகளாக காணப்படும். ரைட், ஒரு புதிய மூல அமைங்களை தரப்பட்டால் எவ்வாறு வலுவுளவை இனம் காணலாம்னு சொன்னது. இதெல்லாம் முக்கியமான பகுதி மாணவர்கள், இதான் எங்களோட இறுதியான பகுதி. சரி, அதுக்கெல்லாம் நீங்கள் உதாரணம்னு சொல்லி திரும்பவும் எழுதுங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன அதே மூலங்களை தான் எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். ஐதரசன் ஒன் இஸ் ஒன், அதை நீங்கள் ஒபிட்டில் காட்டுங்க இதே போல். அப்போ ஒரே ஒரு சோடியற்ற இலத்திரன், ஆகவே ஒரே மாறா வலுவளவு ஒன் ஆகும். ஒரே மாறா வலுவளவு ஒன் மட்டுமே சொல்லுங்க, ஒன் மட்டுமே. அடுத்ததுங்க ஃப்ளோரின், ஃப்ளோரின் 1:2:2P5. நாங்கள் என்ன சொன்னோம், வலுவள ஓட்டில் உள்ள சோடி சேராத இலத்திரங்கள். இங்கே உங்களுக்கு சோடியற்ற இலத்திரன் ஒன்று தான் இருக்குது. சோடி சோடி சோடி, இதுதான் சோடியற்று. அண்ட் இதை கரட்டப்பட முடியாது, உங்களுக்கு தெரியும். 2S2P2DD உப்படியில் அரட்டப்பட முடியாது. ரைட், அவை ஃப்ளோரனுக்கும் என்ன, ஒரே மாறா வலுவள ஒன் ஆகும். ஒரே மாறா வலுவளவு ஒன் மட்டும். ரைட், அப்போ ஏன் இதுக்கு இன்னும் வர முடியாது சொன்னீங்க, அரட்டப்பட முடியாது. டி உப்ப படி இல்லை, சொல்ல தீலமானங்களே போதும் இது. அடுத்து வாங்க ஆக்சிசனுக்கு, ஆக்சிசன் முக்கியமான மூலத்துக்கு வந்துட்டீங்க. எழுந்த போகல 1:2:2P4. வலுவள ஓடுன்னு சொன்னால், வலுவள ஓடுனால் கவனம் இதே போல் காட்டிக்கொள்ளுங்க. இதுதான் வலுவள ஓடு, தானே ஒரு வசனமும் எழுதுங்க வலுவள ஓடு. ரைட், 2S2 எழுதுங்க, ஒபிட்டல் ஒபிட்டலை காட்டுங்க வேகமாக. P4 மூன்று ஒபிட்டல், ஒரு ஒபிட்டல் சோடியம் தனி இலத்திரன் இரண்டு, அதுவும் சரி. இப்போ இதுக்கு எழுதி கொடுங்க, இந்த இடத்துல சொல்லுங்க, ஆகவே வலுவளவு சமன் இரண்டு. ஏன் சோடிய வலுவள ஓட்டில் உள்ள சோடியற்ற இலத்திரண்ட எண்ணிக்கை தான் வலுவளம், எத்தனை தனி இலத்திரன் அதான் வலுவளம். ஆகவே இயல்பான வலுவள ஆக்சிசனுக்கு இரண்டு. ரைட், என்ன நாங்கள் சொல்லிட்டோம், ஆக்சிசன் நான்குன்னு ஒரு வலுவள தருகிறது சொன்னோமே, எப்படி வருகிறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். காணி மாணவர்களை நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்கெல்லாம் நான்கு வலுவளவு வருகுதோ அங்கே ஓ அணு மீது ப்ளஸ் ஏற்றமும் வரும். இவ்வாறு மூன்று பிணைப்பு தான் இருக்கும். ஆக்சிசன் மீது ப்ளஸ் ஏற்றம் வரும், கார்பன் மோனாக்சைடு மூன்று பிணைப்பு ஆக்சிசன் மீது ப்ளஸ் ஏற்றம், ஓசோன் மையான்னு நான் திரும்ப சொல்ல தேவையில்லை, மூன்று பிணைப்புடன் ஓ மீது ப்ளஸ் ஏற்று. ஏன் மூன்று பிணைப்பு, என்ன செய்யுமா, இது கரட்டப்பட முடியாது.
ஆனால் இங்க இந்த இந்த ஒரு இலத்திரன் சோடி இருக்குதானே, அந்த சோடியில் ஒரு இலத்திரனை இழக்குது. இழந்தால் இழந்தால் இப்போ ப்ளஸ் ஏற்றம் வருகுது, ப்ளஸ் ஏற்றம் வருகுது. வந்த பிறகு எத்தனை தனி இலத்திரங்கள், மூன்று. இந்த மூன்றால் மூன்று ஒபிட்டலால் மூன்று பிணைப்புகளை உருவாக்குது, மூன்று பிணைப்புகளை உருவாக்குது. மாணவர்களே, ஆர்கானிக்குரிய முதலாம் வகுப்பில், ஆர்கானிக் முதலாம் வகுப்பு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னா 22 படிக்கலாம்னு சொன்னீங்க. அந்த வகுப்பில் இந்த அடிப்படையை நான் சொல்லுவேன், விளங்கும். ஆரம்பிக்கிற முதல் வகுப்பு முதல் வசனமாக இருக்கும், நீங்கள் காண போகிறீங்க எப்படி பிணைப்புகள் உருவாகுது, அதுக்குள்ள கதைப்பீங்க. ரைட், வருவோம். இந்த மூன்று ஒபிட்டலான தனி இலத்திரக்குரிய மூன்று ஒபிட்டலான மூன்று பிணைப்பு, மூன்று பிணைப்பு சிக்மா பாயிண்ட்லன்னு சொல்கிறோம். இதோ மூன்று பிணைப்பு வரும். ரைட், அதனுடன் ஒரு சோடியம் எஞ்சும், அவை வலுவலை ஓட்டில், வலுவலை ஓட்டில் மூன்று பிணைப்பும் ஒரு சோடியம் ப்ளஸ் ஏற்றமும் இருக்கு, ப்ளஸ் ஏற்றமும் இருக்குது. பாருங்க, ஒட்சசன் ஆறாம் கூட்டம் மூன்று பிணைப்பில் போனால் ப்ளஸ் ஏற்றம், அப்போ நாலு போனால் ஒரு சோடி இன்ச்சு, ஒட்சசன் மீது ஒரு சோடி இன்ச்சு, ஒட்சசன் மீது ஒரு சோடி இன்ச்சு. அப்போ ஒட்சசன் மீது இந்த சோடி இன்ச்சும் மூன்று பிணைப்பு வரும், ஒரு ப்ளஸ் ஏற்றம், சோடி மூன்று. இங்கே என்ன வெளிவலவு நான்கு, இப்படி தான் ஒட்சசன் வெளிவலவு நான்கு காட்டுது. ரைட், புக்கில் எழுதி கொடுங்க. இப்போ வெளிவலை இரண்டு சொல்லிட்டீங்க தானே, வெளிவலை இரண்டுன்னு எழுதி முடிச்சுட்டீங்க. அடுத்த வரியில் எழுதி கொடுங்க, இவ்வாறு இவ்வாறு ஒரு சிறிய இஷ்டா இஷ்டா ஒரு ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதுங்க. மேலும் எழுதுங்க, மேலும் அதுக்குள்ள ஒரு கோடு கொடுங்க, மேலும் அதுக்குள்ள மேலும். ரைட், எழுதுங்க. ஆக்சிசனான ஆக்சிசனான வலுவலை ஓட்டில், வலுவலை ஓட்டு எழுதுங்க, வலுவலை ஓட்டு சோடி ஒன்றின், இங்கே தனிச்சோடிகள் இருக்குதானே, சோடிகள் சோடி ரைட், வலுவலை ஓட்டு சோடி ஒன்றின் எழுதுங்க ஒரு இலத்தினை இழந்து, சோடி ஒன்றின் ஒரு இலத்திரனை இழந்து மூன்று தனி இலத்திரங்களுடன், மூன்று தனி இலத்திரங்களுடன் சொன்னீங்க, இது மூன்று தனி இலத்திரங்களுடன் எழுது, மூன்று தனி இலத்திரங்களுடன் ட்ரகல் எழுதுங்க, ட்ரகல் எழுதி கொடுங்க. மூன்று பிணைப்புகளுடன் ப்ரகட் பண்ணுங்க, மூன்று பிணைப்புகள், பிணைப்பு சிக்மா பையெல்லாம் வரும், அதெல்லாம் பிறகு கிடப்போம். மூன்று பிணைப்புகளுடன் சொல்ல ப்ரகட் பண்ணிக்கொள்ளுங்க, ப்ரகட் முடி எழுதுங்க. கமா கமா ஒரு நேரேற்றத்துடன், ஒரு ப்ளஸ் ஏற்றம் வரும்னு சொன்னீங்க, ஒரு நேரேற்றத்துடன் கூடிய கூடிய வலுவளவு நான்கு, வலுவளவு நான்கு இணையும் தோற்றுவிக்கும், வலுவளவு நான்கு இணையும் தோற்றுவிக்கும், வலுவளவு நான்கு இணையும் தோற்றுவிக்கும். அப்போ வலுவளவு இரண்டும் இருக்குது ஆக்சிசனுக்கு, நான்கும் இருக்குது. நான்கு வரும்போது எப்படி வருகிறது, இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கோணம் பழைய குழந்தை திறந்துடுங்க, திறந்துடுங்க. இதன் போது வலுவலை ஓட்டில், இதன் போது வலுவலை ஓட்டில் ஒரு தனிச்சோடி எஞ்சு, ஒரு தனிச்சோடி எஞ்சு. இங்கே சொன்னீங்க ஒவ்வொரு தனிச்சோடி எஞ்சுதுன்னு சொன்னீங்க, அதானே. அப்போ மூன்று பிணைப்புகளுடன் கமா ஒரு நேரேற்றத்துடன் வலுவலை நாளை காட்டுது, அங்கே ஒரு தனிச்சோடி, இது ஒரு தனிச்சோடி எஞ்சு, இந்த சோடி எஞ்சுது ஏன்னா நேரேற்றம் வருகிறது, இதான மூன்று பிணைப்பும் வருகிறது. ரைட், அதுக்குள்ள உதாரணம், உதாரணம்னு சொல்லி இந்த மூண்டையும் எழுதிக்கோங்க வேகமாக. மூண்டையும் வரைங்க, ஓசோன் எஸ்த்ரியோ பிளஸ் கார்பன் மோனாக்சைடு போதும். அடுத்து வருவமானவர்களை, இப்போ நாங்கள் சொன்னது என்ன, ஹைதரசன் சரி, ஃப்ளாரின் சரி, ஆக்சிசன் சரி. அடுத்த முக்கியமான மூலகம் ஆரம்பிங்க, நைதரசன், நைதரசன் அங்கேயும் அதே போல எழுதுங்க, 1:2. நைதரசன் ஒரு வலுவலவும் உண்டு. ரைட், அங்கேயும் அதே போல் நீங்கள் எழுதிக்கணும், முன்ன சொன்னீங்க அதே போல் ஆட்சன்னு சொன்ன போல் மேலும் எழுதுங்க, மேலும் மேலும். ரைட், உங்களுக்கு நைதரசனுக்கு ஐந்துண்ட வலுவலவு வருகுது, என்ன எங்கெல்லாம் ஐந்து வருகுதோ என்ன நடக்குமா, நான்கு பிணைப்புடன், நான்கு பிணைப்புடன்
ஒரு நேரேற்றம். ஏன் நேரேற்றம்? இந்த சோடி போயிடும், என் தனி இலக்கணம் மாறும். இலக்கணம் போயிட்டால் ப்ளஸ் ஏற்றம் வரும். இந்த நான்கு தனி இலக்கணங்களால் நான்கு பிணைப்பு வரும், நான்கு பிணைப்பு வரும். அங்கே அந்த ஒட்சனை போல் தனிச்சோடு எஞ்சாது. ரைட், இப்படி தான் வலுவலோ ஐந்து வரும். அப்போ பிணைப்புக்கள் நான்கும் ஒரு நேரேற்றம் வரும். மீன் சரி எழுதுங்க கோணமா நைதரசனானு என்ன சொன்னீங்க, மேலும் ஆரம்பிங்க, மேலும் எழுதுங்க. நைதரசனானு வலுவல ஓட்டு, வலுவல ஓட்டு சோடியின் ஒரு இலத்திரனை இழந்து. வலுவல ஓட்டு சோடி, ஒரு சோடி இருக்குது, ரைட், சோடி. வலுவல ஓட்டு சோடியின் ஒரு இலத்திரனை இழந்து, ஒரு இலத்திரனை இழந்து. நான்கு தனி இலத்திரங்களுடன், நான்கு தனி இலத்திரங்களுடன், இதான் அந்த நான்கு தனி, ரைட், நான்கு தனி இலத்திரங்களுடன். ட்ரகில் எழுதிக்கொள்ளுங்க, ட்ரகலை சொல்லுங்க. நான்கு பிணைப்புகளுடன், நான்கு பிணைப்புகளுடன். ட்ரகன் முடி எழுதுங்க. கமா கமா ஒரு நேரேற்றத்துடன் கூடிய, ஒரு நேரேற்றத்துடன் கூடிய வலுவளவு ஐந்து, வலுவளவு ஐந்து இணையும் தோற்றுவிக்க. வலுவல ஐந்தினையும், வலுவளவு ஐந்து இணையும் தோற்றுவிக்க. சரி, இப்போ நாங்கள் உதாரணம் எழுதமானவர்கள். இதில் முதல்ல வலுவளவு மூன்றுக்கு நான் உதாரணம் சொல்ல இல்லை. வலுவளவு மூன்று வரும்போது உங்களுக்கு தெரியும் N2 கேஸ் ஒரு உதாரணம் பாருங்கள். அங்கே ஒரு தனிச்சோடியும் மூன்று பிணைப்பு. இது இது வலுவளவு மூன்றில் ஒரு சோடியம் மூன்று பிணைப்பு, ஒரு சோடியம் மூன்று பிணைப்பு, N2 கேஸ் ஒரு அமோனியா, இதெல்லாம் வலுவளவு மூன்று. இவ்வாறு இவ்வாறு இத்தனை வரைஞ்சிக்கலாம். வலுவில் மூன்றுக்கு சான்றுகளாக மூன்று மூன்று இவ்வாறு மூன்று பிணைப்புகளும் சிக்மா பையத பிரச்சனை இல்லை, மூன்று பிணைப்புகளும் ஒரு சோடியம், இது ஒரு சோடியம் வலுவில் மூன்று. ஒரு HCl நைதரசனுக்கு வலுவில் மூன்று, வலுவில் மூன்றுக்கான சான்று மூன்று பிணைப்பு ஒரு சோடியம். இப்போ நாங்கள் வலுவில் ஐந்துக்கு வரோம். வலுவில் ஐந்துக்கு சான்று, வலுவில் ஐந்துக்கு உதாரணம் எழுதுங்க. NH4+ இவ்வாறு நான்கு ஒற்றை, நான்கு பிணைப்பு, அது ஒற்றையாக இரட்டையாக பிணைப்பும் நைதரசன் மீது ஏற்றம், இதான் வலுவில் ஐந்துக்கு சான்று. NO3- NO3- எழுதிக்கொள்ளுங்க. NO3- சான்று. இவ்வாறு கட்டமைப்பை காட்டுங்க, இவ்வாறு கட்டமைப்பு. இது NO3- கட்டமைப்பு. NL ப்ளஸ் 2O, ரைட், நான்கு பிணைப்பு ஒரு நேரேற்று, ஒரு நேரேற்று, ரைட். ஒரு N2Oவுக்கு வருவோம். N2Oவை வரைஞ்சால் ஏன் இப்படி வரையணும்னு நாங்கள் முதல்ல படிச்சுட்டோம், ரைட். இதான் N2O. இந்த நைதரசன் மூன்று பிணைப்பு ஒரு சோடி, என்ன சோடியை விடுங்க, மூன்று பிணைப்பு வலுவளவு மூன்று. இந்த நைதரசன் நான்கு பிணைப்பு நேரேற்றம் வலுவளவு ஐந்து, வலுவளவு ஐந்து. ஒரு N2O3க்கு போவோம். N2O3 ஏன் இப்படி வரையணும்னு நாங்கள் முதல் வகுப்பில் சொதிக்கிட்டோம், முதல் மூன்று வகுப்புக்குள்ளே சொதிக்கிட்டோம் ஒரு வகுப்பில், ரைட். இதான் N2O3. இந்த நைதரசன் மூன்று பிணைப்புடன் ஒரு சோடி, மூன்று பிணைப்பு ஒரு சோடி, சோடி விடுங்களேன், ரைட், மூன்று பிணைப்பு வலுவளவு மூன்று. இந்த நைதரசன் நான்கு பிணைப்புடன் நேரேற்றம் என் வலுவளவு ஐந்து, ரைட். இதை தான் நைதரசன் காட்டக்கூடிய வலுவலும் மூன்றும் ஐந்து, இயல்பான வலுவலும் மூன்றும் ஐந்து. இதை விட்டு ஒரு விசேட வலுவலும் இரண்டு இருக்கு, என்ன மாணவர்கள், இரண்டு. எங்கே? என்னோவில் மட்டும், என்னோவில் மட்டும் இரண்டு வருகுதுன்னா கற்பனை செய்யுது. அப்போ இரண்டு பிணை, இரண்டு பிணைப்பு போய் ஒரு சோடியம் ஒரு தனி இலத்திரன், தனி இலத்திரன் வரும், ஒரு தனி இலத்திரன் வரும், சோடி சேராத ஒரு தனி இலத்திரன் வரும். இப்படித்தான் என்னோவில் ஒரு தனி இலத்திரன் வரும், நைட்ரிக் ஆக்சைடு. NO2க்கு வாங்களேன், NO2 இவ்வாறு வரும். நாங்கள் ஈதல் பிணைப்பால் சொல்கிறோம், நல்லது இலகுவாக இருக்கும், ஈதல் பிணைப்புன்னு சொல்கிறோம். என்ன அப்போ அந்த அந்த ஈதல் பிணைப்பில் ஒரு சோடி போயிடும், ஒரு சோடி போயிடும், ஒரு சோடி ஈதல் பிணைப்புக்கு போயிடும். அடுத்து இரண்டு பிணைப்பில் இரண்டு தனி இலத்திரங்கள் போயிடும், ஒரு ஒரு இலத்திரன் எஞ்ச். இந்த ஈதல் பிணைப்புன்றது இரண்டாம் யூனிட்டில் படிக்கிற மாணவர்களே, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, நான் பள்ளி மாணவர் படிச்சிருப்பேங்க. ஈதல் பிணைப்பில் போயிடும் இரண்டு, இரண்டு பிணைப்பு இரண்டு போனால் ஒரு தனி இலத்திரன் இருந்துச்சு. NO2க்கு அந்த ஈதல் பிணைப்பெல்லாம் வரையிடும், சரி, அது இருக்கட்டும். இந்த இடத்துல வலுவளவு நான்கு, வலுவளவு நாலுக்கு சான்றாக NO2 எழுதுங்க.
எப்படி விளையாடும், நான்கு வாரம் சோடி போயிடும், இரண்டு பிணைப்புல போய் ஒரு தனியில் திருநஞ்சு. ரைட், இந்த நான் சொன்னது போல போகாத மாணவர்களே படிப்போம். ஒபிட்டல்களுக்குரிய இலத்திரம் அப்படியே நேரே விடாது, அதை கலந்து கலப்புக்குரிய ஒபிட்டல் தான் பிணைப்பில் விடும். ஆர்கானிக் முதலாம் வகுப்பில் கதைக்க போகிறீங்க, அவசரப்படாதீங்க. சகலரும் அதை படிக்கலாம். ஒரு வகையில் ஆர்கானிக்கால் இது இன்னும் தெளிவாக விளங்கும். இந்த நீங்கள் படிக்கிற மூன்றாம் அலகில் இந்த பகுதி இன்னும் விளங்கும் ஆர்கானிக்கில். சரி, இப்போ நான் நைதரசனை சொல்லிட்ட மாணவர்களே கார்பனுக்கு வருவோம். கார்பனுக்கு வருவோம். அப்போ என்னென்ன கதைக்கிறோம், எப்படி வலுவில் உருவாகுது. இப்போ ஏதோ முன்னே நாங்கள் வலுவில் பாடமாக்கினோம், இப்போ விளக்கம் காரணம் சொல்கிறோம். அதான் சுருக்கம், ஏன்னா வலுவில் எப்படி உருவாகுதுன்னு காரணம் சொல்கிறோம். ரெண்டு நேரம் தான் நல்ல கூடுது மாணவர்களே, பரவாயில்ல வேகமாக முடிச்சிடுவோம். உங்களுக்கு காபனுக்கு தரைநிலை, தரைநிலை 1:2:2P2 காபன் விசேரமாக ஆர்கானிக்கில் நல்ல டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. நான் சொல்லிட்டேன் இது இயல்பாக தரைநிலையில் காபன் ரசாயன பிணைப்பு உருவாக்காது, தரைநிலை பிணைப்பு உருவாக்காது. எழுதிக்கொள்ளுங்க கார்பன் தரைநிலை ஒன், எழுத நோட்ஸ் எழுதுங்க, நோட்ஸ் எழுதுங்க. தரைநிலைன்னு சொல்லி எழுதுங்க 1:2:2P2. அந்த இடத்துல பிரகலர் சொல்ல எழுதிக்கொள்ளுங்க கார்பனானே, கார்பனானே இயல்பாக, கார்பனான இயல்பாக தரைநிலையில், தரைநிலையில் ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிப்பதில்லை, ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிப்பதில்லை, தரைநிலையில் ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிப்பதில்லை. அன்றி அரட்டிய நிலையிலேயே பிணைப்புகளை தோற்றுவிக்க, அரட்டிய நிலையிலேயே பிணைப்புகளை தோற்றுவிக்க, அரட்டிய நிலையிலேயே பிணைப்புகளை தோற்றுவிக்க. அடுத்த வரையில் ஆரம்பிங்க, அரட்டிய நிலைன்னு சொல்லுங்க, அரட்டிய நிலை காபன் 6:1:2 அரட்டப்படும் போது வலுவல ஓட்டு தான் அரட்டப்படும், வலுவல ஓட்டு இலத்தம் தான் அரட்டப்படும். அப்போ இது 2S1 or 2P3. இப்போ யாவும் சோடியற்ற இலத்திரங்களாக மாறும். இதான் அரட்டி அவரை காட்டுது, காட்டு கிளிக்கலங்க. ஆகவே ஒரே மாறா வலுவலோ 4, ஒரே மாறா வலுவலோ 4 மட்டுமே எழுதிக்கொள்ளுங்க, 4 மட்டுமே. இப்போ காபன் இவ்வாறு வலுவலோ 4 தருகுது, ஒரே வலுவலோ 4 மட்டும். நான் ஒட்சியிட்டேன், -4லேருந்து +4 வரையில் எல்லாம் வரும். சரி மாணவர்களே, நான் உங்களுக்கு பொஸ்பரஸுக்கு உங்களுக்கு தெரியும் 3-5 மட்டும், குளோரினுக்கு 1-3-5-7 வரும். ரைட், கந்தகம் 2-4-6. நான் கந்தகத்தை எழுதிவிட்டேன், இங்கே மீதியெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஆரம்பிங்க. கந்தகத்தின் வலுவளவு நிலைகள் எழுதுங்க நோட்ஸில், கந்தகத்தின் வலுவளவு நிலைகள். நீங்கள் எப்படி 2, 4, 6 எழுதி போட்டு, ரைட், 2 எழுதி பக்கத்தில் எழுதுங்க. ஒரு வசனம் எழுதிக்கணும், முன்னே எழுதிக்கிறோம் அதுக்காக. ரஃப் நோட்ஸில் உங்களோட இருக்குது, ரஃப் நோட்ஸில் இருக்கு, எழுதுங்க. தரைநிலை 1:2:2P6 3:3P4 3D0 திருடியில் போச்சு, அங்கே டி இருக்குது, டிஏ காட்டிக்கொடுங்க. இப்போ இது வார ஒபிட்டல் வரைங்க, 3:2:P4 ஒபிட்டல் வரைங்க. ரெண்டு நேரம் நல்லா கூட்டிட்டது. ரைட், இதுக்குல காட்டிக்கொடுங்க. ஆகவே வலுவளவு 2, தனியிலத்திறன் 2, வலுவளவு 2. நீங்கள் பகலோட உதாரணம் சொல்லி SF2 இவ்வாறு SF2 2 சோடிகள், இந்த 2 தனிச்சோடியாக இருக்கா, 2 தனி இலத்திரன். ஆர்கானிக்கில் படிப்போம். ஆகவே இது SP3 கலப்பு நிலம், ஆர்கானிக்கில் படிப்போம். இப்போ தேவையில்லை, விரும்பினா காட்டிக்கொள்ளுங்க, பரவாயில்லை. அங்கே கந்தம் SP3 கலப்பு. ரைட், அடுத்து வலுவில் 4, அதுக்கு எழுதுங்க பக்கத்தில் முதலாம் அரட்டிய நிலை எழுதுங்க 1:2:2P6. இங்கே எத்தனை அரட்டிய நிலை வரும், இந்த சோடி 2 சோடிகள், இது முதலாம் அரட்டிய நிலை, இது அதி உயர் அரட்டிய நிலை.
அப்போ முதலாம் இரட்டி அதுக்கு பி ஃபோர் பி த்ரீயாக மாறும், இந்த எலக்ட்ரான் அங்கே டிக்கு போயிடும். ஆகவே த்ரீ எஸ் டூ த்ரீ பி த்ரீ த்ரீ ஒன், இது முதலாம் இரட்டி இல்லை, இந்த இந்த சோடி அங்கே போயிடும். அப்போ இது தனி எலக்ட்ரான், அதுவும் தனி எலக்ட்ரான், ரைட். இது ஒரு சோடி, பி த்ரீல மூன்று தனி எலக்ட்ரான், டியிலையும் ஒரு தனி எலக்ட்ரான். ஆக்சுவலாக முதலாம் இரட்டிய நிலை. இங்கே சோடியற்ற நாள் இருக்குது, அதுக்குல நான்கு. ஆகவே வலுவலோ நான்குன்னு சொல்லுங்க, வலுவலோ நான்கு, வலுவில் நான் ஒற்றை பிணைப்பு பங்கீட்டு வலு நான்கு என நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க, ஒரு எஸ்எஃப்ஓ எழுதுங்க, நல்லது. எஸ்எஃப்ஓ ஒரு சோடியம், இவ்வாறு சோடிய இந்த சோடி சோடி அப்படி இருக்கு, சோடி அப்படி இருக்கு. இது அத்தியாவசிய கட்டாயமல்ல, இப்போதைக்கு சொல்கிறேன். எனவே இந்த கந்தகத்துக்கு என்ன கலப்புன்னு கேட்கப்பட்டால், கலப்புனா என்ன படிக்கல, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக் முதல் வகுப்பு சொல்லிக்கிறேன், படிப்போம். எஸ் பி த்ரீ டி கலப்பு, எஸ்ஸும் பியில் மூன்றும் டியில் ஒன், எஸ்பி த்ரீ டி கலப்புன்னு சொல்கிறது. இந்த கந்தகம் எஸ்பி த்ரீ டி கலப்பு நிகழ்த்துதுன்னு சொல்லும். வலுவில் நான்கு எப்படி கந்தகத்துக்கு வருகிறது, அச்சி டென் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் பல, ஆனால் கந்தகம் டூ ஃபோர் சிக்ஸ் மட்டும்தான் வலுவில், ரைட். எப்படி ஃபோர் வருகிறது, அடுத்து வருவோம் எப்படி சிக்ஸ் வருகிறது, எழுதிக்கொள்ளுங்க. அதி உயர் அரட்டிய நிலை, எனக்கு மேல் அரட்டல் இல்லை தானே, அதனால் வச்சுரா அதி உயர் அரட்டிய நிலை. ஒன் எஸ் டு டூ எஸ் டு டூ பி சிக்ஸ், இந்த அரட்டலுக்கு வலுவில ஓட்டு இலத்திரம் மட்டும், வலுவில ஓட்டு இலத்திரங்கள் மட்டும்தான் அரட்டப்படும், உள்ள உள்ளதல்ல. எனவே இந்த இந்த சோடியம் தனி இலத்திரனாக மாறினா த்ரீ எஸ் ஒன் த்ரீ எஸ் ஒன், த்ரீ பி த்ரீ த்ரீ டி டூவாக மாறும், த்ரீ டி டூவாக மாறும். அவை தனி இலத்திரன், பி த்ரீல மூன்று இலத்திரன், டியில் இரண்டு இலத்திரன் என வலுவளவு ஆறு, வலுவளவு ஆறு. இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி கந்தகம் டூ ஃபோர் சிக்ஸை காட்டுது. அப்போ கந்தகம் இவ்வாறு ஒரு எஸ்எஃப் சிக்ஸை கட் பண்ண செய்யுங்க, எஸ்எஃப் சிக்ஸை கட் பண்ண செய்யுங்க, எந்த ஒரு தனிச்சோடியும் வராது, தனிச்சோடியும் வராது, இதுதான் எஸ்எஃப் சிக்ஸ். இது எப்படி கலப்பு, கலப்பு நான் கலப்பிப்பா குழப்பிக்கிறையில கலப்பு ஆர்கானிக் முதல் வகுப்பில் கிடைக்காதான் படிக்க போகிறீங்க. ஏன்னா கலப்பு சொல்லணும், எஸ்ல ஒன் பியில் த்ரீ டியில் டூ, எஸ் பி த்ரீ டி டூ கலப்புன்னு சொல்கிறோம், எஸ் பி த்ரீ டி டூ கலப்பு, இதுக்கு பியர். இப்போ இப்போ உங்களுக்கு விளங்கணும் சல்பர் எப்படி டூ ஃபோர் சிக்ஸ்னால் வெளியில் காட்டுது, ரைட். இப்போ மாணவர்களை நீங்கள் நீங்கள் வேம் ஒரு கணம் என சொல்லுங்கப்போ, குளோரின் அணியன் பதினேழு, நீங்கள் பிறகு எழுதிக்கணும். இதெல்லாம் ஒன் எஸ் டு டூ எஸ் டு டூ பி சிக்ஸ் வலுவில் ஓடு, த்ரீ எஸ் டு த்ரீ பி ஃபைவ் த்ரீ டி பூஜ்ஜியம், த்ரீ எஸ்ல ஒரு சோடியம், த்ரீ பியில் மூணு இரண்டு சோடிகளும் ஒரு தனியில் திரண்டியில் வெற்று ஓபிட்டர், ரைட். இப்போ என்ன சொல்லுங்க, கந்த குளோரினுக்கு ஒரு வலுவலும், இது ஒன் ஒன் ஒரு வலுவில் ஒன், முதலாம் இரட்டிய நிலையில் இந்த சோடி அங்கே போயிடும். இப்போ வலுவலும் மூன்று, இரண்டாம் இரட்டிய நிலை இந்த சோடியும் அங்கே போயிடும். ஏன்னா இப்போ வலுவலவும் ஐந்து, எப்படி வலுவலும் ஐந்து வருகிறது, அதி உயர் இரட்டிய நிலை, அதி உயர் இரட்டிய நிலை இதுவும் அங்கே போயிடும். ஏன்னா இப்போ வலுவலவும் ஏழு, வலுவலும் ஏழு, எப்படி குளோரின் ஒன் த்ரீ ஃபைவ் செவனுக்கு வருகிறது. குளோரினுக்கு நான் சொல்லிக்கிறேன், அசாதாரணமாக சிஎல் ஓட்டில் ஃபோர் வரும், சிஎல் டூ ஓ சிக்ஸில் சிக்ஸ் வரும், இதை விட்டால் குளோரின் எங்கேயும் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் மட்டும், பொஸ்பரஸ் த்ரீ ஃபைவ் மட்டும், எந்த வலுவலும் வராது. ஆக்சியேட் என்ன பல வரும். சரி மாணவர்களே, எப்படி இந்த வலுவலுகள் சொல்கிறத நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம், ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதியை நாங்கள் முடிச்சிட்டோம் மாணவர்களே. இனி எங்களுக்கு அடுத்த கட்டமாக எப்படி இந்த ஒட்சியேற்றங்களை கணிக்கலாம்னு பாதிக்க போகணும். ஒட்சியேற்றம் வலுவலை இதோட போதுமானவர்களை ஓரளவு அடிப்படைகளை பேசிக்க நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இந்த வலுவலன்னு சொன்னமானவர்களே ஆர்கானிக்கில் வரும், ஃபிசிக்கலில் ரசாயன இயக்கவியலில் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ள வலுவலை தேவைப்படும், பொறிமுறைன்ற ஒரு பகுதி இருக்குது. இயக்கவியல்னு சொல்லி நாங்கள் பதினோராம் அலகில் படிப்போம். ஆர்கானிக்கில் பல இடங்களில் பொறிமுறை வரும்,
எல்லாம் வலுவளவு சார்ந்தபடியும் சிறுமானவர்கள் உண்மையில் இந்த இடத்துல நேரம் நல்ல கூடிட்டுது. ஒரு மணித்தியாலம் இருவனு அரை மணித்தியாலங்கள் கூடிட்டுது. பிரபலமானவர்களை என்ன செய்ய இதை முடிக்கின்றதுக்காக. சரி, அப்போ நாங்கள் அடுத்தது எங்களோட நான் சொன்ன போல் எங்களோட ஆன்லைன் ஏற்பாடுகள் எங்களோட ஐடி என்ன ஆக்கள் என்ன செய்யறாங்க தெரியலமானவர்கள் அந்த வேலை அவங்க முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக இந்த வகுப்பை விட்டு ஆன்லைன் எங்களோட வகுப்புக்கே போயிடலாம். அதாவது யூடியூப்பில் நான் போடாமல் நேரடியாக எங்களோட சிஸ்டத்துக்குள்ளே வரலாம். அந்த எனக்குரிய அந்த ஆன்லைன் என்ன எங்களோட ஐடி ஆக்களை வேலை முடியும் வரையில் நான் உங்களுக்கு யூடியூப்பில் இவ்வாறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்படியுமா நான் சொன்ன போல் யூடியூப்பில் ஆகக்கூடிய நாள் இப்போ நாலாவது வீடியோ இது. ஒரு இன்னமொரு ஒரு ரெண்டு வகுப்பு தான் செய்யக்கூடியதற்கு அதுக்கு மேலே யூடியூப்பில் செய்யக்கூடியதற்கு மேலே எங்களுக்கு வேலை முடியும். முடிஞ்சால் முழுமையாக நாங்கள் அங்கே போயிடுவோம். சரி மாணவர்களே, நான் அடுத்து கொஞ்சம் ஆர்கானிக் பக்கம் இதை கூட கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. நாங்கள் அந்த பக்கம் ஆரம்பிக்க பார்ப்போம். சரி மாணவர்களே, சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.